ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்துட்டு ஒரு டப்பிங் ஆஸ்டி ஆர்டிஸ்ட் ஒன்று ஸோ ஹீரோயின் வந்துட்டு டப் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட அந்த வாய்ஸ் கேட்டுட்டு எல்லாரும் செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணு யார் இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கிளாப் இருக்கா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் மெய் சிரித்து கேட்டுக்கிட்டே அப்படியே ரொம்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்களுடைய ஹெட்ஃபோனை எடுத்து அப்படியே மெய் மறந்து சிரிக்கிறாங்க அதுலேருந்து இருந்து நம்ம ஹீரோயினோட கனவு அப்படியே வந்துட்டு கலையுது ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்துட்டு டப் பண்ணவே வந்திருக்காங்க அங்க பொண்ணு நீ நீங்க என்ன இதுக்காக ரோல்காக டப் பண்ண வந்திருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் நான் மெய்ட் ரோல்காக டப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டப் போய் நிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் அந்த மெய்ட் ரோல் தான் எடுத்தாச்சுல யார் இந்த பொண்ணு இவங்களை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆள்ட சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து கை காமிக்க ஐயோ சார் நான் அதை பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட இம்மா இந்த மெய்ட் ரோலை எடுத்தாச்சுமா சார் அதனால நீங்க வந்து போமான்னு நம்ம ஹீரோயின் ஐயோ சார் நான் ஒரு மாசமா அவர் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீங்க திடீர்னு இந்த மாதிரி கொடுத்ததே சொல்றீங்க ஒரே ஒரு லைன் அதை என்னவா நீ ஒரு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இங்கே வந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துரத்தி விட நம்ம ஹீரோயின்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய கனவு ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயின் நிறைய போராடி லாஸ்டா ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த வாய்ப்பு கூட இப்போ போயிருக்கும் அதனால நம்ம ஹீரோயின் செம்ம சோகமாயிராங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட நாளில் வந்துட்டு ரெண்டு சந்தோஷமான விஷயம் நடந்தது ஸோ ஒன்று வந்துட்டு இங்கே நான் ஆர்டிஸ்ட் பண்ண வந்தேன் அது முடியல இப்போ ரெண்டாவது ஒன்று என்னோட ஐடலை நான் பார்க்கறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு போனை நோண்டிக்கிட்டு ஹீரோ உடைய அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடல் இருக்காங்க அந்த ஐடலுடைய அந்த பாட்டெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு போகல நம்ம ஹீரோயினோட பேக ஒரு கார் மேல வச்சுட்டு அவங்களுடைய ஷூலேஸ் கழுந்து இருக்கும் அதை மாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் குனியிறாங்க அப்ப அந்த கார் டக்குன்னு எடுத்துடுறாங்க காரை எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் ஐயோ என் பேக் அங்க மாட்டிகிச்சு நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கையில இருக்க போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு அந்த கார் பின்னாடி வர அந்த கார் தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கார்க்குள்ள தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு டக்குன்னு காரை பிரேக் போட்டுடுறாங்க பிரேக் போட்டோடனே நம்ம ஹீரோயினோட பேக்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் யாரை லைக் பண்ணுறாங்களோ அந்த ஐடலோடைய ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தனியிலையும் அதுக்கப்புறம் சேர்த்துலையும் விழுந்துருச்சு ஹீரோயின் அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு கார் உள்ளேருந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த ஃபோட்டோ மெலேந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப டக்குன்னு கிழிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்குள்ளே ஹீரோயினோட ஃபோனையும் வாங்கி இப்போ ஹீரோயின் வீடியோ எடுத்தாங்களே அந்த வீடியோ என்ன பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ டெலிட் பண்ணுறாங்க ஹீரோயின் குட்டியாக இருக்கனால நம்ம ஹீரோவால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த வீடியோவை டெலிட் பண்ண முடியுது நம்ம ஹீரோயின் என்னோட அதாவது பர்சனல் விஷயத்துல நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க யாரை கேட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க என்னோட போட்டோஸ் கிழிச்சு என்னோட வீடியோவை நீ டெலிட் பண்ண எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு நீ என்னோடைய பிரைவசியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத ஆக்சுவலி வந்துட்டு நீ என்ன வந்துட்டு ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க ஹீரோயின் நான் எங்க உன்னை ஃபாலோ பண்ண எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா பாரு என்னோட போட்டோ எல்லாம் கிழிஞ்சிச்சு ஒழுங்கா சாரி சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அவருடைய பிசினஸ் கார்டு எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீட்டினோட நம்ம ஹீரோயின் ஹீரோயின் எவ்வளவு திமிர் பிடிச்சவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் கார்டை பார்த்தா அதுல ஸ்டீவன்ன்ற நேம் போட்டிருக்கு ஹீரோயின் ஸ்டீவனா ஸ்டீவன் நேம் பாரு ஒரு லூசுத்தரமான நேம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு போறப்பவே அவரோட கார்ல இருந்து வேற ஒரு காருக்கு டிரான்ஸ்பர் ஆயிக்கிறாரு அப்படியே நம்ம ஹீரோயின் இப்ப போற அந்த காமிக் கார்டைய அந்த இது காமிக்கிறாங்க ஷோவை காமிக்கிறாங்க ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காமிக் ஷோல பிரின்ஸ் என்ற கேரக்டருக்கு பின்னாடி டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தான் நம்ம ஹீரோயின் செம்ம பெரிய ஃபேன் அவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் இப்ப போயிருப்பாங்க இப்ப நம்ம ஹீரோ ஒரு கார் உள்ள ஏறினார் இல்லையா அந்த கார் உள்ள வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஒரு கண்ணாடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த காரில் இருந்து வெளியே வராங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயின் லைக் பண்ற அந்த ஐடல் தான் நம்ம ஹீரோ ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இப்போ ஹீரோ பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரின்ஸ் ஜாம் பிரின்ஸ் ஜாம்னு சொல்லிக்கிட்டே அந்த ஷோக்குள்ளேயே போறாங்க ஸோ இப்போ பிரின்ஸ் ஜாம வந்துட்டு அதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஆங்கர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் அடுத்த இது எப்போ ரிலீஸ் ஆகும் அடுத்த காமிக் ஸ்டோரி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கோங்களா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழே வந்து செம்மையா நான் உங்க ஃபேன் நான் உங்க ஃபேன் சொல்லிட்டு இருக்கு செம்மையா கத்திட்டு இருக்க இப்ப அந்த ஆங்கர் வந்துட்டு இங்க இருந்து யாராவது ஒருத்தவங்க கூட நீங்க வந்துட்டு டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு அந்த ஆங்கர் சொன்னோனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சேர் மேல எல்லாம் ஏறி நின்னு நான் வரேன் நான் வரேன் சொல்லி கத்திட்டு இருக்க லாஸ்டா அந்த வாய்ப்பு நம்ம ஹீரோயினுக்கு தான் வருது இப்ப ஹீரோயின் போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் எடுத்து போயிருப்பாங்க இப்ப அந்த ஆங்கர் உங்களுக்கு இந்த ஹீரோ ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா ஐயோ என்னோட ஐடல் இவரு நான் இவரோட பெரிய ஃபேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின்

தொலையுது அந்த இடத்துல ஹீரோவே காணும் நம்ம ஹீரோயின் மட்டும் நின்று டப் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு இருக்காங்க அந்த ஆங்கர் ஹீரோ போயிட்டாருமா சரி பரவாயில்ல போ நீ இவ்வளவு பெரிய ஃபேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்டா நம்ம ஹீரோயின் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே செம்ம சந்தோஷமா கீழே போறாங்க ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மேலே போய் நம்ம ஹீரோவை பக்கத்துல பாக்கணும்னு சொல்லிட்டு இப்ப முடியல ஆனா இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியா போகல இந்த சீரீஸ் உடைய செகண்ட் ஹீரோவை என்ட்ரி பண்றாங்க நம்ம செகண்ட் ஹீரோ மேல தெரியாம நம்ம ஹீரோயின் இடிச்சுடுவாங்க இவங்களும் வந்துட்டு டப் பண்றவங்க தான் செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி சொல்லிட்டு போவேன் இப்ப இந்த செகண்ட் ஹீரோ நான் கொஞ்சம் அழகா

பண்ணிட்டு வரேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் செம கோவமாயிராங்க எங்கிட்ட எவ்வளவு திமரா பேசுறனி என்னோட போட்டோ வேற கிழிச்ச எல்லாத்தையுமே வந்து தண்ணியில போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சாரி கேளு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க ஹீரோ என்னால முடியாதுன்னு சொன்னோன்னே இப்ப அந்த இடத்துல செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஒரு பில்லருக்குள்ள தள்ளி வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட வாயை பத்திட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பின்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் தெரியும் அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் யாரோ ஒரு கப்பல் ரொமான்ஸ் பண்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் முகத்தை திருப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோ என்னன்னா அவருடைய வந்துட்டு மறைச்சி வச்சிருக்காங்க அந்த பிரின்ஸ் சாம்ன்ற ஒரு கேரக்டரோட முகத்தை யாருமே இது பார்த்ததே கிடையாது ஏன் நம்ம ஹீரோய்க்கு கூட அந்த கேரக்டருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியாது அந்த வாய்ஸ் மட்டும்தான் நம்ம ஹீரோய்க்கு வந்து தெரியும் இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க காலைல இந்த மாதிரி வந்துட்டு டப்பா டிஸ்க் போனேன் அங்கேயும் வந்துட்டு எனக்கு நேரம் சரி இல்லை எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார் மேலே என்னோட பேகை வச்சுட்டு போனேன் அந்த கார்காரையும் பேகை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டுட்டான் என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் நான் டப்பா ஆர்டிஸ்ட்டுக்கு போனேன் அப்புறம் வெளியே வரப்ப மறுபடியும் அவனே பார்த்தேன் அவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பியூவ் பண்ணான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஏற்றி விடுறாங்க ஏண்டி அப்படிலாம் பண்ணியிருக்கான் அவனை அப்படினு நான் அற விடாமல் ஏன் அப்படியே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுகிட்டு இருக்கேன் அங்கே சீன் கட்டாகி நம்ம செகண்ட் ஹீரோவையும் ஹீரோவையும் ஒரு சுமிங் பூலில் காமிக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சரியான பேச்சு வாக்கு கேரக்டர் கிடையாது இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கு கூட அந்த பிரின்ஸ் சாம்ன்ற கேரக்டருக்கு நம்ம ஹீரோ தான் டப் கொடுக்குறான்ற விஷயம் நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு கூட அதாவது நம்ம செகண்ட் ஹீரோக்கே கூட தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இப்போ பத்தி பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீ கான்ட்ராக்ட்ல சைன் போடணும்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ சொல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோ என்ன சொல்றாங்க இல்ல நீ தான் முதல்ல அந்த கான்ட்ராக்ட் சைன் போடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்தை பத்தி இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி ஒரு பைனாப்பிள் எஃப்எம் அப்படி ஒரு கம்பெனியை காமிக்கறாங்க இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாமே டப் பண்ற பண்றதுக்கு வருவாங்க ஹீரோயின் வந்துட்டு இங்க வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட வந்திருக்காங்க சோ அங்க ஒரு பொண்ணு சம நர்வஸா இருக்கா நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணு விடுங்க இந்த மாதிரி நர்வஸா இருக்காதீங்க சிரிங்க அதுவே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு சொல்லிட்டு இருக்க இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு இன்டர்வியூ பண்ற அந்த பொண்ணை காமிக்கறாங்க இந்த பொண்ணு யங் ஷி சோ இந்த யங் ஷி பொண்ணு சம அழகா இருக்கா பாக்கதிக்கே சோ இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட கார்ல தான் காமிக்கறாங்க ஹீரோ இங்க போயிட்டு இருக்க அப்ப ஸ்டீவன்ன்ற நேம்ல நம்ம ஹீரோக்கு கால் வருது இப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு போறான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறு சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய தம்பி இருக்கான் ஸோ ஹீரோவுடைய தம்பி யாருக்கிட்டேயும் ஒருத்தவன்கிட்ட வம்பு அழுத்தர் பம்பல இருக்குது இவன் செம்மையா குடிச்சிட்டு காசு வேற தரல பல இருக்கு வம்பு அழுத்தவன் யாருன்னா அந்த பாரோடைய ஓனர் ஸோ இப்போ இவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி உன் தம்பி செம்மையா குடிச்சிட்டு காசு தர மாட்டேன்றான் அப்படின்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு காசு கொடுத்து அவருக்கு செட்டில் பண்ணிடுறாங்க இப்போ அந்த ஸ்டீவன்ன்ற கேரக்டர் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அவருடைய ஐடென்ட்டியை வந்துட்டு வெளியே எங்கேயும் கொடுக்காம அதாவது இந்த ஸ்டீவன் நம்ம ஹீரோ ஹீரோக்கூடயே இருக்கா அந்த ஸ்டீவனுடைய காடு தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அந்த ஸ்டீவன்ட்டு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன்

மாம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இல்ல மேடம் நான் ட்ரை பண்றேன் நாயா ட்ரை பண்றேன் சொல்லி கேட்டوني அந்த यंग நீ என்ன சொல்றா இங்க பாருமா நீ இன்னும் வந்துட்டு கோர்ஸ் கூட முடிக்கல நீ இது வரைக்கும் உன எந்த ஒரு இதுக்கும் நீ டப் பண்ணதே இல்ல அப்புறவே நீ இந்த மாதிரிலாம் பண்றேன்னு இல்ல மேடம் எனக்கு வேலை கண்டிப்பா வேணும்னுனே சரி ஓகே எங்களுடைய சார் மிஸ்டர் கூக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஒன்னு தேவை செக்ரட்டரி தேவை நீ என்ன பண்ண அந்த সেক্রেটারি வேலையில ஜாயின் பண்ணிக்கோ அதுக்கப்புறமா நீ வேணா ஏதாவது டப்பா டிஸ்க்கை நாங்க உன்னை மாத்தி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னனே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு ன்னு சொல்லிட்டு வந்தறாங்க மறுபடியும் வந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க தங்கி இருந்த ரூம வகேட் பண்ணிட்டு புதுசா வந்துட்டு கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு ரூமை வந்துட்டு வாடகை எடுத்து நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க ஹீரோயின் அவங்களுடைய ரூமை வந்துட்டு ஃபுல்லாக அலங்கரிச்சிட்டு இருக்காங்க யாருடைய ஃபோட்டோ மூலியமான நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ மூலியமாக நம்ம ஹீரோவையே திட்டிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோக்கே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரூம் ஃபுல்லாக நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோவாக வந்துட்டு ஒட்டி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ நம்ம ஹீரோன்ட்டு எப்படி இருக்கும்னா மாஸ்க் போட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஹீரோவுடைய ஐடென்டிஃபி தான் யாருக்குமே தெரியாது இல்லையா இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ரூமை வீடியோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க பால்கனிக்கு வராங்க அப்படி பால்கனிக்கு வர்றப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு பக்கத்து வீட்டு பால்கனியில் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க இப்போ எடுத்தோன்னே நம்ம ஹீரோ நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயும் வந்துட்டியான்னு நம்ம ஹீரோயின் நான் எங்க ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இது என்னோட வீடு நான் இப்போ புதுசாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோமா வருது இப்பயும் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு என்னோட ஐடென்டிஃபையை நீ வெளியே காமிச்சேன் என்னோட ரகசியத்தை நீ வெளியே சொன்னா உன் நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் போட பைத்தியக்காரா எனக்கு என்ன உன்னோட இது ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு நீ என்ன என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே திட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்குள்ள போயிட நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க என்ன இவன் நம்மளுடைய ஐடென்டிஃபை தெரிஞ்சும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வேலை இவன் ஸ்டாக்கிங் ஃபனா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இவன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அது நமக்கு தெரிஞ்சிச்சு நினைச்சு இவன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கான் ஆனா அப்படி அந்த ரகசியம் என்னன்றது நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க எப்பயும் போல அவங்களுடைய ஐடல் அதாவது நம்ம ஹீரோடைய வாய்ஸை கேட்டுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டே அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க செம ஜாலியா இருக்கு அந்த வாய்ஸை கேட்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் டேக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்படி கிளம்புறப்ப நம்ம ஹீரோயினுடைய அந்த லிஃப்ட்லேயே நம்ம ஹீரோ வந்து உள்ள நுழைய நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா தூக்கி வாரி போடுது இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க உடனே நம்ம ஹீரோயின் நான் ஒன்னு ஒன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரல நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க நான் தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல ஏறினேன் முதல்ல நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு லிஃப்ட்ல இருந்து என் கூட என்னால உங்க கூட தனியா லிஃப்ட்ல இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மறுபடியும் நம்ம ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சாங்க நம்ம ஹீரோ வாய் முடிய இல்லையா இதுக்கப்புறம் என்னோட ஐடென்டி நீ ஏதாவது வெளியே சொன்ன அப்படின்னு இவன் உன்னோட ஐடென்டி என்னன்னே எனக்கு தெரியாது ஏன்டா என்ன பண்ணி டார்ச்சல் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஹீரோவை திட்டிட்டு லிஃப்ட் திறந்தவனே வெளியே வந்தா அங்கேருந்து ஆஃபீஸ் ஆளுங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து குட் மார்னிங் சொல்ல நம்ம ஹீரோயின் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் பின்னாடி வர நம்ம ஹீரோக்கு எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் யாருக்காக செக்ரட்டரிக்காக இங்க வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்காக தான் நம்ம ஹீரோடைய பேர் தான் குஸ் மிஸ்டர் கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வாய பழந்துகிட்டு ஐயையோ இவனுக்கான நம்ம செக்ரட்டரி வேலை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய பழந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவன் என்ன ஃபாலோ பண்ணா அதுக்கப்புறம் என்னுடைய டீட்டெயிலை கண்டுபிடிச்சா அதாவது என்னுடைய சீக்கிரட்டா கண்டுபிடிச்சா இப்போ என்னடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்ன செக்ரட்டரியாவே வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் இவ்வளவு வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு நீங்க வேலையெல்லாம் இருக்க தவிர உனோட ஒரு மாசம் சம்பளம் இருந்தா இங்க இருந்து கிளம்பினோட இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் என்ன தப்பு பண்ண எதுக்காக என் மேல ஃபயர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ என்ன சொல்றாங்க நீ என்னோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவே ஒரு பெரிய தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இங்கே பாருங்க உங்களை பத்தி எனக்கு எந்த சீக்கிரட்டும் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்போ ஃபோனில் அன்னைக்கு என்ன வீடியோ எடுத்தா என்ன ஏன் தொடர்த்து தொடர்த்து வீடியோ எடுத்தா என்னோட ஃபோட்டோஸ்லாம் ஏன் வச்சிருந்தேன் அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் நான் எங்கே உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருந்தேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு நியூஸ்லாம் வரும் நான் எந்த தப்புமே பண்ணாமல் நீ எங்கே என்ன ஃபயர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ சரி ஓகே நீ என்ன எத்தனை நாள் இந்த வேலையில் இருக்கன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிடுறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கான இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இருக்காங்க அப்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க டப் பண்றதுக்காக வராங்க உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு சார் சார் அவங்களுடைய பெரிய ஃபேன் எனக்கா ஒரே ஒரு ஆட்டோகிராப் போட்டு தரீங்களா பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பர்ஸ் எடுத்து பெண் எடுத்து நீட்டக்குள்ள நம்ம ஹீரோ நடுவில் நின்னு தடுத்துறாங்க தடுத்துட்டு அவங்க சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டுறாங்க இப்ப உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின பாத்தீங்க பாரு நீ என்னோட செக்ரட்டரி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடந்துக்கோ ஓகேவா இங்க டப் பண்றதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க நீங்க வேலை செய்ய வந்திருக்கியா இல்ல ஏதாவது ஃபேன் கேலாம் மாற வந்திருக்கியா அப்படின்னு நினைப்ப நம்ம ஹீரோயின் சாரி சார் ஃபர்ஸ்ட் நான் இந்த செக்ரட்டரி வேலைக்கே வரல நான் ஒரு டப் பண்ற ஆர்டிஸ்டுக்காக தான் நான் இங்க வந்தேன் ஆனா வந்துட்டு உங்களுக்கு செக்ரட்டரி இல்லைன்னு சொல்றதுக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன அப்படின்னே நம்ம ஹீரோ அப்ப நீ டப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு பண்ண தெரியும் சார் நானே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க பண்றாங்க சரிவா ரூமுக்குன்னு சொல்லிட்டு டப்பிங் ரூப் உங்க கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயின ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின டப் பண்ண சொல்றாங்க பக்கத்துலயே நம்ம ஹீரோ வந்துட்டு உனோட Dress கழட்டி அப்படிண்டாங்க நம்ம ஹீரோயின் நான் ਉਹ அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நானே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் உனக்கு அறிவு இருக்கா ஃபர்ஸ்ட் டப் பண்ணக்குள்ள இந்த மாதிரி லூஸான Dress எல்லாம் ஃபர்ஸ்ட் போட கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு கழட்ட சொன்னேன் இந்த ரூலே உனக்கு தெரியல நீ என்ன டப் பண்ணி கிளிக்க போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினோட மூஞ்சி சுருங்கி போயிடுது நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ நிறைய ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து அதை செய்யறாங்க பிகாஸ் ஏன்னா ஹீரோ எங்க வேலையை விட்டு தூக்கிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி அனுப்பிடணும்னு பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெடியா இருக்காங்க நிறைய ஃபைல்ஸ்லாம் எல்லாம் எட்டுன்னு கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க இந்த மாதிரி செகண்ட் ஹீரோட்ட போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு வாங்குறாங்க ஹீரோயின் போயிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்காக செகண்ட் ஹீரோட்ட போனா ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன

கேண்டீன்ல பார்த்து அவங்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பாவப்படுறாங்க இப்போ வந்துட்டு கேண்டீன்ல பாவம் அந்த புது பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாள் ரெண்டு சாருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாப்பிடாம கூட பாவம் கால் வலிக்குது போல இருக்கு கேண்டீன்ல இருக்கிறப்ப இப்போ அந்த எங்ஷி பொண்ணு அங்கே வர எங்ஷி நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு இங்கே ஓனர்ஸ் தான் ஓகேவா நாங்கள் மூணு பேருமே தான் பைனாப்பிள் எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றீங்க மேடம் அப்படின்னு அதாவது செகண்ட் ஹீரோ ஹீரோ நானு நாங்கள் மூணு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த ஆஃபீஸை வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆகாது நடுவில் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யங்ஷி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் பரவாயில்ல மேடம் அப்படின்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க இப்போ உடனே நம்ம செகண்ட் ஹீரோட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவை பற்றினா எனக்கு ஒரு ரகசியம் ஒன்று தெரியும் அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோட்ட சொல்லிட்டு வந்தோன்னே செகண்ட் ஹீரோன் நினச்சி பார்க்குறாங்க அப்படி என்ன வந்துட்டு ஹீரோவை பற்றி இவ வந்துட்டு டீட்டெயில் வச்சிருப்பா சரி ஓகே நம்ம கான்ட்ராக்ட் பேட்டர் பேரில் சைன் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த சீக்ரெட் என்ன

உனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு ரெண்டு பேருமே முன்னாடி இருக்காங்க நினைச்சுக்கோத்த அவங்கள வந்துட்டு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் திட்டி தீத்துறின்றாங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சிங்க சிங்கமா செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் நிக்க வச்சு திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்படி போகல செகண்ட் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இங்க பாரு ஒழுங்கா சொல்ல அந்த சீக்கிரம் என்னன்னு கேட்கல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஐயோ இல்ல சார் அது சார் அது சார்ன்றாங்க இப்ப நம்ம செகண்ட் ஹீரோ கண்டுபிடிச்சிடறாங்க அப்ப என்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி சைன் வாங்குறியா அப்படி நம்ம ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சரியா ஹீரோ வந்துடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கிளம்பிடுறாங்க இப்ப ஹீரோ நீ என்ன பண்ண அப்படின்றத கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சாரி சார் ஒரு சீக்கிரட் சொல்றேன்னு சொல்லிட்டுதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் வாங்கினேன் இந்த மன்னிச்சிடுங்க ஆனா அதனால ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகாது அப்படின்னே நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோயின் ஐயோ இல்ல சார் கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் வாங்குறதுக்கு வர வழி எனக்கு தெரியலன்னு கூட இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க புதுசா ஒரு டிராமாவுக்கான அந்த இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சார் இந்த ஸ்கிரிப்ட் நானும் படித்தேன் ஆக்சுவலி வந்துட்டு இதில் மெயின்லி லீட் கேரக்டரை பிரின்ஸ் மூவ் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் பிரின்ஸ் மோ என்னுடைய ஐடியல் அவள் வந்துட்டு டப் பண்ணார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்ம ஹீரோ அப்போ என்னோட சீக்கிரட் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க சார் அதுதானே தானே சார் நானும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லத்தின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ராமா ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான ஒரு வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அது ரொம்ப அர்ஜென்ட்டுன்றதுனால அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு புது வந்துட்டு இது ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்துட்டு டின்னர் இன்வைட் பண்ணுறான்னு எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் வரல இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ பழி வாங்கிறதுக்காக செம்மையாக வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வேணாம் வேணான்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கப் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க மொடா குடிக்காரி மாதிரியே ஆயிடுறாங்க இப்போ அதை வந்துட்டு வீடியோ எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறா நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ண ஹீரோக்கு சமக்கும் வந்து என்ன இவன் நம்ம செக செக்ரட்டரி இருந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய மானத்தை வாங்குறாளே இந்த மாதிரி நினைச்சு பாக்குறாங்க எல்லாருமே குடிச்சிட்டு அமைதியா இருந்தாங்க ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேரும் எடுத்து எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கால் பண்ணி உடனே ஆபீஸ்க்கு வா அப்படின்னாங்க ஹீரோயினும் என்ன பண்றாங்க அடிச்சு புடிச்சு போதையில ஆபீஸ்க்கு போறாங்க இப்போ நம்ம ஹீரோ சமையா புடிச்சு திட்டாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி குடிச்சிருக்க ஒழுங்க வீட்டுக்கு போன்றாங்க ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க சார் நான் வந்துட்டு நல்லா டப் பண்ணுவேன் ஓகேவா எனக்கு அந்த ரூல்ஸ் தான் தெரியாதான் நான் நல்லா டப் பண்ணுவேன் வேணா நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போதையில உள்ளே போயிட்டு ஒரு கதவுல இடிக்க போறாங்க ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு ஓ கதவு இங்க இருக்கு கதவு எங்க இருக்குன்னு தெரியாமலே நீ டப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை டப்பிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு டப்பிங்க ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது அந்த லாத்தி டிராமாவுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதை ரொமான்ஸ் இது மாதிரி வருது ஸோ ரொமான்ஸ் லைனு ஸோ அந்த லைனை வந்து நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபீமேல் வந்துட்டு டப் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயின்க்கு அந்த குரலை கேட்டு கூட நம்ம ஹீரோ தான் அப்படின்றது தெரியல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டப் பண்ணாங்கன்னா அந்த உலகத்துக்கே போயிடுவாங்களே

பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ நினைக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கொடுத்து அந்த கிஸ் நினைச்சுதான் அதை சிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் செம்ம நர்வஸா வராங்க பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோ வரை நின்றுட்டு இருக்காங்க ஐயோ எப்படிதான் இவரை பார்த்து நான் சாரி சொல்ல போறேன்னு தெரியலயே சொல்லிட்டு லிப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சாரி சொல்லலாம்னு வரக்கலாம் ஆனா லிப்டுக்குள்ள தப தப நாளுங்க எல்லாம் வந்துடுறாங்க ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கல நம்ம ஹீரோ கிட்ட சாரியே சொல்லல நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க ஐயோ நம்ம சாரை எப்படி வந்துட்டு நான் இது பண்ண போறேனோ தெரியலே கிடையாது இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த வாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்க ஆரம்பிக்கக்குள்ள சரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டப் பண்ண அந்த ரெக்கார்டிங்கும் வருது அந்த ரெக்கார்டிங்ல கிஸிங் சவுண்ட் வேற ரியலிஸ்டிக்கா இருக்கு உடனே எல்லாருமே ஹீரோயினை பார்க்கறாங்க ஏன்னா இது ரியலிஸ்டிக்கா ஏதோ ஒரு கிஸ் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே அதை நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா இப்ப அங்க இருந்து ஆள் ஒருத்தவங்க மேடம் நேத்து நைட்டு நீங்க தானே டப் பண்ணிட்டு இருந்தீங்க ஒருவேளை சேர நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கலாய்க்க உடனே அந்த இடத்துல யங்ஷி சம கோ ஹோம் ஆயிடா உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிறாங்க இப்ப உடனே யங்ஷி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருக்கா ஏன்னு தெரியல இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினா காஃபி குடுக்கிறதுக்காக வெளியே கூட்டு வந்திருப்பாங்க ஹீரோயின் காஃபி குடிச்சுட்டு ஒரு வேலை வேணும் ஃபிளப் பண்றானோ அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயின் பக்கத்துல வந்து கார்ல இப்ப உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு வராங்க நம்ம ஹீரோயின் செம்ம நர்வஸ் ஆயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ கார் பெல்ட்ல வந்துட்டு சீட் சீட் பெல்ட் போட்டு தான் இங்க கார்ல உட்காரணும் ஓகேவா அப்படின்றாங்க நெக்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஆஃபீஸில் காமிக்கிறாங்க ஆஃபீஸ்ல நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறோம் ஆரெஞ்ச் சாப்பிட்றேன் அப்போ தான் அவனுக்கு தெரியுது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கு வாயில வச்சோன்னே ஒரு வேலை வந்துட்டு அந்த கிஸின் இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறான் ஆஃபீஸ்ல யாராலும் சொல்கிற மாதிரி இது எல்லாருமே உண்மையா இருக்குமோ ஒரு வேலை ஹீரோ செகண்ட் ஹீரோயின்க்கு கிஸ் கொடுத்துருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போனா அங்கே பொண்ணுங்கள்லாம் உட்காந்து ஃபார்ச்சூன் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு கார்டை நம்ம செகண்ட் ஹீரோவும் எடுக்கிறேன் அந்த ஃபார்ச்சூன்ல வந்துட்டு என்ன வருதுன்னா ஆக்சுவலி வந்து நம்ம செகண்ட் ஹீரோக்கு அதாவது அவன் செகண்ட் நிரோக் நாயினா சுத்தமாக பிடிக்காது ஆனால் அவங்களுடைய ட்ரூ லவ்வுக்கு வந்துட்டு நாயினா ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் கையில் ஒரு கேக்டஸ் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல யங்ஷி வந்தோடனே எல்லா பொண்ணுங்களும் பயந்துட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க யங்ஷி செம்ம டென்ஷனாக இருக்கா பிகாஸ் ஏன்னா யங்ஷி நம்ம ஹீரோவை லைக் பண்ணுறா இப்போ உடனே நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு யங்ஷி கிட்டே நீ வந்துட்டு அந்த பொண்ணு முட்டாளாக இருப்பா அவள் வந்துட்டு அசிஸ்டண்டாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா ஆனால் இப்போ அவள் உனக்கே போட்டியாக வந்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ யங்ஷியை செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு இங்க இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருப்பாங்க

சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே நடக்கிறாங்க நீ என்னை ஏமாத்திட்டு அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் வந்து போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போனோன்னே பரவாயில்ல இவன் என்ன கேக்டர்ஸ் வச்சுட்டு இருக்கா கையில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ அப்போசைட்டில் ஒரு நாய் ஒன்று வருது அந்த நாயை பார்த்தோன்னே நம்ம செகண்ட் ஹீரோ பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சார் சார் அது ஜஸ்ட்டு ஒரு நாய் தானே அதுக்கே என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாயை போயிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சறாங்க ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணுங்க சொன்னாங்க இல்லையா அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு பெட்டை உங்களுடைய ட்ரூ லவ் கையில் வச்சுக்கிட்டு அதாவது கேக்டர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்துட்டு உங்களுடைய ட்ரூ லவ்னு ஒன்று இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆயிடறாங்க நம்ம ஹீரோயின் மேலே நம்ம செகண்ட் ஹீரோக்கு லவ்வே வந்துடுது செம்ம சந்தோஷப்படுறாங்க என்னுடைய ட்ரூ லவ் கிடைச்சிட்டா ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா பரவாயில்ல கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய யங்ஷே கிட்ட புது ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பிரின்ஸ் மோவுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி லத்தீன்ற ஒரு ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வாய்ஸ் வந்துட்டு

நான் வந்துட்டு டப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன் ஆனால் வேறு ஒர்க் இல்லை அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டப்பு கிளாஸ் ஒன்று நடத்துகிறாங்கல்ல ஸோ அந்த கிளாஸில் சேர்ந்துட்டு நான் வந்துட்டு டப் பண்ண இது இடத்துக்கு நான் போகணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேலைக்கு அப்படின்னு இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க பெசாமல் வா நீ நானும் கேம் விளையாடலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினோட இடத்த பார்த்துக்கிட்டு என்ன இவன் இன்னும் காணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு யங்ஷி வரா யங்ஷி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட செக்ரட்டரி வந்துட்டு ஆஃபீஸ் டைமில் இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ கூட உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டாக டென்ஷன் ஆகிடுதான் இங்கே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் விளையாடுறாங்க ஸோ அப்படி கேம் விளையாடுறப்ப நம்ம ஹீரோயின் தான் வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ உடனே இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து சார் நான் தான் ஜெயித்தேன் ஓகேவா அவங்களுடைய வேலை எனக்கு வேணாம் சாரி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்புறப்ப கால் தடிக்கி நம்ம ஹீரோயின் டபு கடின்னு கீழே விழுந்துறாங்க செகண்ட் ஹீரோ ஹீரோயினை தூக்க வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோட கையை பிடிச்சிடுறாங்க உடனே இல்லை இல்லை இவ கீழே விழுந்துட்டான்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு இவ என்னோட செக்ரட்டரி நானே இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்க தூக்கி வச்சுட்டு அங்க வந்து கிளம்புறாங்க நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு சம கோமா வருது என்ன நம்ம செகண்ட் ஹீரோ இப்பதான் ஒரு லவ் மூட்ல வந்திருக்காங்க இங்க நம்ம ஹீரோயின் சார் ஒரு மாதிரியா இருக்கு விட்டுருங்களா என்ன அப்படின்னு ஒன்னே லிப்ட்ல நம்ம ஹீரோ கீழே விட்டுட்டு நம்ம ஹீரோயினா காலில் பார்த்தா பெருசா ஒண்ணு அடி இல்ல நம்ம ஹீரோன்கிட்ட வா நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு அவங்க லிப்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினா ஒன்னா பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு சம கோமா வருது லிஃப்ட்டில் வீட்டுக்கும் வந்துடுறாங்க வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இப்போ மறுபடியும் ஆஃபீஸில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க என்னாச்சு உனக்கு என்னாச்சு கால் அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் அதனால் ஹீரோ தான் என்ன கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு உடனே பரவாயில்ல பாஸ் உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க அப்புறம் இன்னொன்று ஒன்று தெரியுமா என்னோட இன்னொரு பாஸ் அவரோட செக்ரட்டரியாக என்னை வந்துட்டு வர கூப்பிட்டாரு நான் ஜாப் வேணாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல பரவாயில்லையே ஒரு பாஸ் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விடுறாரு இன்னொரு பாஸ் உன்னை செக்ரட்டரியா மறுபடியும் வந்துட்டு வர சொல்றாங்க நீ செம்ம லக்கி தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கோம் கரண்ட் கட் ஆயிடுது ஏன்னா இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வெளியே போய் பார்த்தா இது நம்ம செகண்ட் ஹீரோட வேலை தான் வெளியே வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு செம்மைய ஷாக்கிங் ஆயிரவா எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட ஆரம்பிச்சுட்டா இங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத போல நின்றுட்டு இருக்கான் உடனே அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு ஹீரோ வந்துட்டு என்ன நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க வந்தியா என்னோட வீட்டுக்கு வர வேண்டியதானே நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்கானே நான் ஒன்னு உன்ன பார்க்க வரல நானும் இந்த அப்பா அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன் நானும் இதுக்கப்புறம் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோ அதாவது செகண்ட் ஹீரோவும் முட்டிக்கிறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு நம்ம செகண்ட் ஹீரோவை நினைச்சு கனவு காண்டிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்பவும் பிடிச்சி போச்சு அவரை நினைச்சு ரொமாண்டிக்கா கனவு காண்டிட்டே இருக்க திடீர்னு யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு செம்மா கடுப்பாயிராங்க யாரா அது இந்த நேரத்தில் கதவு இது கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பை வெளியே போய் கதவை திறந்துட்டு போய் பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க காலங்கத்தால் ஐயோ நம்ம இந்த மாதிரி நிலைமையில் இருக்கலாம் இவன் வந்துட்டான் ஒரு <laughs> 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 பையனோட இன்னைக்கு சூப்பரா உங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ல இன்னைக்கு லீவ் தானே அப்படின்னு கேட்டோட நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறாரு வந்துட்டு நானும் வரேன் உங்க கூட அப்படின்றாங்க ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ வேணா வேணா நான் இவங்களோட தான் போக விரும்புறேன் அப்படின்றாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்ப ஹீரோயின் முழு முழுத்துக்கிட்டே உள்ள போனா நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்க வேகமா ரெடி ஆயிடுறாங்க ஹீரோயின் என்னடி இவ்வளவு வேகத்தில் ரெடி ஆயிட்டு ஆமா எனக்கு வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளை லைக் பண்றேன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நான் அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பேசிட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோ கிட்ட நம்ம செகண்ட் பண்ணிரு என்ன நீ எதுக்கு இப்ப என் கூட வரேன்ற உனக்கு வேற வேலையே இல்லையா நான் அந்த பொண்ணு கூட போயிட்டு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏடா நீ டார்ச்சல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ திட்டிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி வராங்க சோ எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் இரு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்லான்னு பார்த்தா ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க நாங்க செகண்ட் இருக்கு சம கடுப்பாவது ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் சம ஹாப்பியா இருங்க பட பரவாயில்ல நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே அப்படியே பார்வையாலே எரிச்சிடுவோம் போல இருக்கு நம்ம செகண்ட் தான் ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயின் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் போயிடுறாங்க இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு இன்னும் கோவம் வந்துடுது உடனே ஐயோ இந்த பைத்தியத்துட்டு இருந்து தப்பிச்சு நம்ம அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே அவரும் வராரு இப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு பிரின்ஸ் மோ ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் ஹீரோயின் ஆமா எனக்கு பிரின்ஸ் மோ ரொம்பவும் பிடிக்கும் அவர் ரொம்ப சூப்பரான ஐடல் அதுவும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி லத்தி டிராமாவில் நிறைய வந்துட்டு சீசன்ஸ்லாம் பேசியிருக்காருல அவரே பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூட நம்ம செகண்ட் ஹீரோ வேணும்னே ஹீரோ வாங்க வந்து போக வைக்கணும்னு சொல்லிட்டு வாலியில் இருக்க தனியே நம்ம ஹீரோ மேலே கொட்டிடுவாங்க ஹீரோ போயிட்டு டிஷர்ட் மாத்திட்டு வரேன் சொல்லிட்டு போவாங்க போய் பார்த்தா அது ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த டிஷர்ட் இதை போட்டு நம்ம ஹீரோ வந்தவனே நம்ம செகண்ட் ஹீரோ செம்யா நம்ம ஹீரோ போட்டு இருக்க ஹீரோ டே நீ கலை கல இதுக்காக வேணும்னு தண்ணி ஊத்தினேன் அப்படின்ற சம கோமா வந்துட்டு செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்க அப்படியே அந்த ட்ரிப் முடியுது அப்படியே காமிக்கிறாங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டப் பண்றதுக்காக ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா சோ அதுக்கான ஒரு இது நடந்துட்டு இருக்கு என்னன்னா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பிரின்ஸ் சாங் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்றான் பிரின்ஸ் சாங்றது யாருன்னா அவன் தான் அவனுடைய ஐடென்டி ஹீரோயே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் மறைச்சு தான் வச்சிருக்கோம் ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க பிரின்ஸ் ஜாங் நல்லா இருக்க மாட்டாரு வேற யாராவது சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பேசாம பிரின்ஸ் மோ வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அவர் வந்துட்டு போனா நல்லா நல்லா இருக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆனா நம்ம யங்ஷி என்ன பண்றாங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங்ஷி சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க ப்ளீஸ் மேடம் அப்படின்றாங்க அப்ப பிரின்ஸ் மோவை நீ தான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணணும் நீ தான் கன்வின்ஸ் பண்ணி அவரை கான்ட்ராக்ட்ல சைன் வாக்கி வாங்க வைக்கணும்ன்றாங்க ஹீரோயினும் செம ஹாப்பி இப்போ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பிரின்ஸ் மோ அதாவது நம்ம ஹீரோ உடைய கேரக்டர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ளீஸ் எங்களுடைய ஆஃபீஸில் ஒரு டப்பிங் இது இருக்குதுன்னு நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிக்கிட்டே மெசேஜ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு நீயே அவனுக்கு ரெக்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இங்கே பாரு அவன் அவனோட ஐடென்டிஃபையை மறைச்சி வச்சிருக்கான் ஸோ அவன்லாம் வருவான்னு சொல்லிகிட்டே எனக்கு நம்பிக்கை இல்லைன்றாங்க ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணாங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அவனை கன்வென்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் ப்ளீஸ் ப்ளீஸுன்றாங்க ஹீரோவும் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன என்னுடைய வாய்ஸில் நல்லா இல்லையா நான் அந்த பிரின்ஸ் சாங் நான் என்னோட ஐடென்டிட்டி பேர் மறைச்சு வச்சிருக்கேன் ஹீரோயின்க்கு நான்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றே அப்படின்னு இந்த பக்கம் யங்ஷி நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் நீ வந்துட்டு பிரின்ஸ் மோகன் இன்னும் கன்வென்ஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க ஹீரோயின் இன்னும் ரிப்ளை வரல மேடம் ரிப்ளை வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் ரிப்ளை தேவை எனக்கு வந்துட்டு ஆர்டர் தான் வேணும் எனக்கு அவர் வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு புலம ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க ஒழுங்காக வேலை செய்யறதுல அவளை தூக்கிட்டு வேற யாராவது வேலைக்கு வச்சுலாம் ஆனால் ஹீரோ என்ன சொல்றாங்க அதெல்லாம் விடு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்களை முதல்ல தேடணும் ஃபஸ்ட்டு அதுக்காக ஆடிஷன் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே அந்த நேரத்தில் ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிறப்ப ஹீரோயினோட வீட்டிலேருந்து அவங்களுக்கு கால் வருது ஏன்னா அது இருந்து கால் வருது ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசினா அவங்க ஆண்டி தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு செல்லாமல் கொஞ்சம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரையானே ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்தால் செம்ம மழை கொடிட்டு இருக்கு பஸ்ஸும் கிடைக்கல கேபும் கிடைக்கல ஹீரோயின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின்க்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க வான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரியின்றாங்க ஆனால் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யங்ஷி கூட வந்துட்டு டின்னருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மழையில் நினைஞ்சதுனால லைட்டா அவங்களுக்கு கோல்டு வந்திருக்கும் ஹீரோ என்ன பண்ணாரு அந்த யங்ஷி கூப்பிட்டு அந்த டின்னர் கூட மறந்துட்டு நம்ம ஹீரோயினா அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டிராப் பண்றாங்க ஹீரோயின் அழுதுகிட்டே போய் டாக்டர் கிட்ட டாக்டர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் நல்லா மோச மோசமா இருக்குதுமா ப்ளீஸ் நாங்க வந்துட்டு சொல்ற ரிசல்ட் சொல்ற வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க ஹீரோயின் ஹீரோ பார்த்து நீங்க கிளம்புங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஆனா ஹீரோ பரவாயில்ல நானும் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருக்காங்க ஹீரோயின் இப்ப பிரின்ஸ் மூக்கு தான் அப்பையும் அந்த நேரத்துல கூட நம்ம ஹீரோயின் ஸ்மோக்கு தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி டப்பிங் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம யங்ஷி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு யங்ஷி தான் கூப்பிட்டுருப்பா ஆனால் நம்ம ஹீரோ தான் இப்போ ஹீரோயின் கூட இருக்காங்களே அப்போ மறுநாள் காலையிலேயே ஆயிடுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க டாக்டர் வந்துட்டு எல்லாம் இப்போதைக்கு ஓகே தான் அப்படின்னாங்க ஹீரோயின் சரி ஓகே நான் பில் கட்டிட்டு வரேன்றாங்க ஆனால் டாக்டர் இல்லையே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கட்டிட்டானே அப்படின்னாங்க ஆக்சுவலி வந்துட்டு டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பாய் ஃப்ரெண்டே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நம்ம ஹீரோ சரி ஓகே அவள் வந்துட்டு சப்போஸ் பிரின்ஸ்மோ வந்துட்டு டப் பண்ண வரல நீ கோச்சுப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஹீரோயின் இல்ல இல்ல நான் கோச்சுக்க மாட்டேன் பட் இருந்தாலும் வந்துட்டு அவரு டப் பண்ண வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்காக வராங்க அப்ப வந்துட்டு ஹீரோவும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க ஹீரோயினோட ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க அப்ப ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குன்னு கேட்க வரப்ப நம்ம ஹீரோயினோட ஹீரோயினோட ரூம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்மோ உடைய அந்த போட்டோஸ் தான் இருக்கு ஹீரோ பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்படுறாங்க இப்ப ஃபிளாஷ் பேக் காமிக்கிறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருக்காங்க அப்பா வந்துட்டு நீ இந்த மாதிரி வாய்ஸ்ல எதுவும் கொடுக்க தவிர நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காது அதனால தான் ஐடென்டியே மறைச்சு வச்சிருக்காங்க மறுநாள் நம்ம யங்ஷி வந்து பார்க்கறாங்க ஹீரோவையும் காணும் அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு இருக்கான் ஹீரோயினையும் காணும் உடனே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி யங்ஷி கிட்ட சொன்னோன்னே யங்ஷி சாம கடுப்பாயிரம் எங்க ஹீரோயின் அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக மறுதுறையோ வராங்க ஹீரோ தான் கூட்டு வந்து விடுறாங்க ஹீரோயின் கொஞ்சம் வந்துட்டு நர்வஸா இருக்கப்போல இந்த மாதிரி நான் நர்வஸா இருக்கேன் அம்மா போய் பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு

மாதிரிலாம் பேசிச்சுக்கா இந்த மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து வெளியே போயிட நம்ம செகண்ட் ஹீரோக்கு சம கோமா வருது ஏழால இவனே மடக்கி போட்டுருவோம்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்குதுமா நீ ஆஃபீஸ்க்கு போமான்றாங்க ஹீரோயின் இல்லைம்மா இந்த மாதிரி என்னோட பாஸ் எனக்கு என்ன லீவ் கொடுத்துருக்காரு அவர் தான் வந்து ட்ராப் பண்ணாருனே ஓ உன்னோடைய பாஸ் அது நர்ஸ் பார்த்தாங்க உன்னோடைய பாய் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவான்னு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை திட்டுறாங்க அவனே பாய் பாய் எதுவும் கிடையாதுமா கொஞ்சம் அமைதியாக இருங்கமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நம்ம பிரின்ஸ் மோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ப்ளீஸ் இந்த மாதிரி மாதிரி டப்பிங் வாய்ஸ்க்காக வந்துட்டு நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஹீரோ அந்த மெசேஜ்லாம் படித்தோடே நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிராங்க வா என்னுடைய சாம் வந்துட்டு என்னுடைய மெசேஜ்லாம் படிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய செல்ஃபி எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அனுப்புறாங்க நடுவில் அவங்க அம்மா வேற வந்துடுறாங்க ஹீரோ அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க எங்ஷி பார்க்குறாங்க ஏன்னா இவன் தனியாக சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை வந்துட்டு எங்ஷி பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு வந்துடுறாங்க ஆனால் ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோன் அமைதியா இருக்கு ஹீரோயின் என்னடா இது எல்லாமே அமைதியா இருக்கேன்னு சொல்லி பாக்குறப்ப டக்குன்னு நாங்க பலூன்லாம் எல்லாம் வெடிக்குது பாட்டி மோடுக்கிட்டு உடனே ஆஃபீஸ் கன்வெர்ட் ஆகுது ஹீரோயின் என்னடா இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்கோம்ல நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே அல்ல இல்ல சமயம் பயந்துறாங்க சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னுக்குள்ள ஆஃபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் வந்துறாங்க கூடவே சேர்த்து நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறாங்க உடனே செகண்ட் ஹீரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க ஹீரோ சரி ஓகே உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாரு ஒரு பெரிய பூக்கத்தா எடுத்துறது நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாரு இந்த மாதிரி என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ ஒன் மினிட் முடிஞ்சிச்சு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஓடினோட செகண்ட் ஹீரோ சம கடு பயிரா வச்சிருக்க போக்கே வேற ஒரு பொண்ணு கொடுத்துறான் செகண்ட் ஹீரோ கூட ஒருத்தவங்க வேலை செய்வான் அவன் வந்துட்டு என்ன பாஸ் நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோவை ஏத்தி விட்டுட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீயே அவனுக்கு ஓகே சொல்லனு கேட்டானே நம்ம ஹீரோயின் இல்ல நான் வேற ஒருத்தர்ல லைக் பண்றேன் அப்படின்னே நம்ம ஹீரோ யார் பிரின்ஸ் மோவா அப்படின்னு சொல்லி கேட்டானே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க சரி ஓகே வாய்ஸ் டப்பிங்காக வந்துட்டு ஆள் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னாங்க ஹீரோயினும் சரின்றாங்க இப்போ ஹீரோ வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு வாய்ஸ் டப்பிங்க்காக ஹீரோயினும் போயிட்டு அந்த வாய்ஸ் டப்பிங்காக கத்துக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு மத்த எல்லாத்தையுமே வந்துட்டு கிளாஸ் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் என்ன பண்றாங்க நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தனியா வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ஸ் டப்பிங்காக பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் சரின்றாங்க அந்த லத்தியுடைய அந்த நாவலுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா சூப்பரா பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்காங்க சரி வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ கூப்பிட்டு ஒரு கேஃபேக்கு போறாங்க அங்க பார்த்தா செம பெரிய லைனா இருக்கு உடனே நம்ம ஹீரோ இப்போ இங்க சாப்பிட்டு தான் ஆகணுமான்னு கேட்டால் ஹீரோயின் ஆமாம் ஆமா இங்க நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக லைனில் நிற்க வைக்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க சின்ன வயசில் யார் செகண்ட் ஹீரோ கூடீங்குமோ அதுக்கப்புறம் எங்ஷி கூட இங்கே வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பிரின்ஸ்மும் வந்துட்டு என்னுடைய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க கப்பல் ட்ரிங்கை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோன் கேல காசு கம்மியாக தான் இருக்கும் உடனே அவங்க ரெண்டு ஸ்டாக் கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அந்த கப்பல் ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே லவ்வர் ஆ இருந்தா இந்த ட்ரிங்கு ஃபுல்லாக குடிங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த லிங்க் குடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயின் அதை கவனிக்கல நெக்ஸ்ட் வந்து ஆடிஷனும் ஸ்டார்ட் ஆகுது ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு ஹீரோயினை கூப்பிட்டு நீயும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றாங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆறாங்க போயிட்டு ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த வாய்ஸ் டப்பிங்க்காக வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால ஹீரோயின் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு பண்றாங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு பட் ஆனா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க ஆனா இது யங் ஷேக்கு சுத்தமா பொறுக்கவே இல்லை ஆனா நம்ம யங் ஷே ஹீரோயின பிடிச்சி திட்டுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு சரியாவே வரல அப்படின்னாங்க ஹீரோ ஏன் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாங்க ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல நான் நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யங் ஷேட்ட சொன்னேன் யங் ஷே வந்துட்டு இதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீ பிரின்ஸ் மோ கிட்ட முதல்ல வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் வாங்கிட்டியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின பிடிச்சி திட்டிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட என்ன நீ ஹீரோயின லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றாங்க அவனை நம்ம செகண்ட் ஹீரோ நான் ஆனா அவளை லவ் பண்றேன்

ரிஷி கிட்ட மாட்டோன்னே இந்த யங்ஷி நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம்மையா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன குறுக்கோழியில வந்து இங்க வந்துட்டு ஆடிஷன்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறியா நீ ஹீரோட செக்ரட்டரினா நீ அதை மட்டும் தானே பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆடிஷனுக்காக தானே மேடம் வந்தேன் நீங்க தானே என்ன செக்ரட்டரியா வந்து போட்டிங்க நீங்க தானே சொன்னீங்க ஹீரோ கிட்ட இருந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆடிஷனுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதை தானே மேடம் நான் இப்ப பண்றேன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா இருந்ததாங்க உடனே இந்த யங்ஷி ரொம்ப ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க முதல்ல நீ வந்துட்டு பிரின்ஸ் மோம் ஃபர்ஸ்ட் கன்வென்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சோனே நம்ம செகண்ட் ஹீரோ நீ கொஞ்சம் ஓவர்

தெரியுமா நான் போய் பிரின்ஸ்மோ போயிட்டு மீட் பண்ண போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் அவர்கிட்ட வந்துட்டு பேசியிருக்கேன் நான் போய் அவரை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகணும் எங்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க பிரின்ஸ்மோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் எங்கே வரட்டும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்துட்டு ஆடிட்டு ஆடிட்டுலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம ஹீரோ அவரோட இருந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறாங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பி இருக்கிறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் இருக்காங்க எங்கள் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்களுக்கு தெரியாதான் அவன் இன்னைக்கு பிரின்ஸ் மோவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா ரொம்ப எக்ஸைட்டடாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்டே சொன்ன உடனே இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ அதாவது பிரின்ஸ் மோக்காக வெயிட் இருக்காங்க பிரின்ஸ் மோவோ அந்த இடத்துக்கு வராங்க வந்து கரெக்டாக கதவை திறந்துட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல செகண்ட் ஹீரோ ஒளிஞ்சின்னு பார்த்துட்டு இருக்கான் அதான் யார் தானே அந்த பிரின்ஸ் மோ அவனை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோ இதை ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாரு நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ ஹீரோவை வந்து கிளம்பிடுறாங்க உடனே ஹீரோயினுக்கு மெசேஜும் பண்ணிடுறாரு என்னால் இருந்துட்டு இன்னைக்கு உன்ன மீட் பண்ண முடியாது அதனால் இன்னொரு நாள் நான் உன்னை மீட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஹீரோயினும் சரி சரின்றாங்க உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயின் உட்காந்துருந்தோடனே நம்ம செகண்ட் ஹீரோ வராரு என்ன உன்னை அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டானா கூப்பிட்டு வச்சு உன்னை இன்சல்ட் பண்ணிட்டானா இரு நான் அவனை மீட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு பிரின்ஸ் போன்ற கேரக்டருக்கு திட்டி மெசேஜ் அனுப்புறாரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு இதான் சாக்கு நம்ம ஹீரோயினில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே வான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துறது நம்ம ஹீரோயினை பிக் பண்ணிட்டு போயிடறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ செம்ம கடுப்பாயிறான் ஏன்னா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஆடிஷனுக்காக நிறைய வாய்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ இந்த ஹீரோயின் பண்ற இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயினே கொஞ்சம் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின்க்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து அதாவது பிரின்ஸ் மோடுற கேரக்டர் இருந்து மெசேஜ் எடுத்து இது மாதிரி ஆன்லைன்ல நீ எனக்கு கால் பண்ணு அவன் அவங்க கூட பேசணும் அப்படின்னாங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக எப்படா மணி பண்ணடாவும் எப்படா பேசலான்னு சொல்லிட்டு மணி பண்ணடாதவனே டக்குனு கால் பண்ணுறாங்க இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரின்ஸ்மோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்கள் கம்பெனிக்காக வந்துட்டு வாய்ஸ் தரணும் எங்கள் கம்பெனியோட கான்ட்ராக்டை நீங்கள் சைன் பண்ணணும் ப்ளீஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து பிரின்ஸ்மோ அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் டேரெக்டாக வந்து வாய்ஸ் தரமாட்டேன் நான் ஆன்லைன் மூலியமாக தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன் ரெண்டாவது ஒன்று நான் உங்கள் கம்பெனி கூடலாம் வந்துட்டு பேச மாட்டேன் நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் நான் பேசுவேன்றாங்க ஹீரோயின் இதை கேட்டுட்டு செம்ம ஹாப்பியாகிடறாங்க ஓகே ஓகே நான் இப்போ இதை கண்டிப்பாக வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் நான் இதை சொல்லிக்கிறேன் அப்படின்னா இப்போ மூணாவது ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது என்ன பற்றினா எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது என்னோட ஐடென்டி அப்படின்னாங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கூட அதாவது பிரின்ஸ் மோ கூட பேசின ஹாப்பிலே செம்மையாக டான்ஸ்லாம் இருக்காங்க இது பக்கத்து வீடு வரைக்கும் அதாவது நம்ம ஹீரோட வீடு வரைக்கும் கேட்குது ஹீரோ செம்ம ஹாப்பியாகிடறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சைட் அடிக்க ஆரமிச்சிடாங்க அங்கங்கே நின்று நின்று நம்ம ஹீரோயினை இருக்காங்க இதை எங்ஷியும் பார்த்ததா எங்ஷி இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு என்ன நீ வந்துட்டு பிரின்ஸ் மோகிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்கக்கலாம் ஹா நான் பேசிட்டேன் பட் ஆனால் அவர் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன வந்துட்டு எங்கிட்ட தான் அவர் பேசுவாரான்னு உடனே இப்போ உடனே நம்ம செகண்ட் ஹீரோ ஆமாம் சரி எல்லா பாயிண்ட்டும் ஓகே அதே வந்துட்டு கம்பெனி விஷயமா வந்துட்டு உங்ககிட்ட பேசணுன்றாங்க இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரல இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஓகே அப்போ வந்துட்டு அப்போ அந்த பிரின்ஸ் ஜாம் மேனமா அப்படின்னு கேட்கல நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க அந்த பிரின்ஸ் ஜாம்ன்ற கேரக்டர் செகண்ட் மேல் இதுக்கு டப் பண்ண சொல்ல அதுக்கு நீ தான் வந்துட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ அவன் எப்படி வந்துட்டு செகண்ட் மெயில் இதுக்கு எல்லாம் பண்ணுவான் அவன் ஹீரோக்கு தான் பண்ணுவான் அப்படின்றாங்க ஆனால் ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க அவனுக்கு சான்ஸ் வேணும்னா அவனை பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஷிக்கு ஹீரோயின் அந்த ஆடிஷனை போயிட்டு இது பண்ணுறதே ஹீரோ யங்ஷிக்கு சுத்தமாகவே பிடிக்கல எப்போ பாரு நம்ம ஹீரோயினை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம யங்ஷி என்ன பண்ணுறாங்க ஹீரோயினை எப்படியாவது இந்த வேலையிலேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு யங்ஷி அவளுடைய செக்ரட்டரி கிட்ட ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டேவும் ஆவுது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ வந்தோடனே ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு உமனஸ்ல என்ன இருக்குன்னு தெரியாமல்

என்னுடைய வந்துட்டு செக்ரட்டரி அவன் உங்ககிட்டே பேசலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் இந்த ஒரு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கான் ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட மெசேஜ் எடுத்து நம்ம ஹீரோ அந்த மெசேஜை தான் நோண்டிட்டு இருக்கான் உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ் மோ கிட்ட அதாவது நம்ம பிரின்ஸ் அதாவது ஹீரோ கிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம பிரின்ஸ் மோ வந்துட்டு கேட்குறாரு ஆமா அவனோட சிஓஓ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரொம்ப மோசமான ஆளாச்சமே ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை அவர் பார்க்கறதுக்கு தான் வெளியே அப்படியே இருப்பார் மற்றபடி அவர் ரொம்ப நல்ல வருது அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் அல்ல ஹீரோக்கு செம்மஹாப்பியாவது நெக்ஸ்ட் டேவும் ஆகுது ஆடிஷனுக்கும் டைம் வந்தது ஹீரோயின் அவங்களுக்கான டைம் வருது கரெக்டாக அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கான ஆடிஷன் டைம் வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்குள்ள சரியா இப்போ அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுற ஒருத்தனை நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நீ எங்க பாஸே வந்துட்டு ரிஜெக்ட் நீ நீனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போய் எனக்கு லன்ச் வாங்கிட்டுமா போ அப்படின்னாங்க ஹீரோயின் சார் என்னோட ஆடிஷன் வர போது நான் வேணா முடிச்சுட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே கேட்க அவன் என்ன சொன்னால் கண்டிப்பாக முடியாது அதான் நம்ம ஹீரோயின்ஸ்கான் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்களா இல்லையா அதை அதனால வேணும்னு இவன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா ஏன் உனக்கு என்ன காலு இல்லையா என்ன நீ போய் லஞ்செலாம் வாங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க சார் சார் இருக்கு சார் காலு உங்களே ரிஜெக்ட் பண்ணாங்களே அதான் ஜஸ்ட் பழி வாங்குறேன்னே அதெல்லாம் ஒன்று தவிர நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க என்ன நீ லஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கியான்னு கேட்டோன்னே ஹீரோயின் இல்லை நான் போய் வெளியே தான் சாப்பிட்ணுன்றாங்க அப்போ நீ நானும் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயிட கூப்பிட இந்த பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜலஸ் என்னடா இவன் இவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை ஜெலஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஹீரோயின் கூட டேட்டிங் போறேன் அப்படின்னாங்க ஹீரோ ஹீரோயின் கூப்பிட்டு என்ன உன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டான்னு கேட்டா ஹீரோயின் ஆ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களே சரி அப்ப பிரின்ஸ் மோகிட்ட பேசிட்டியா ஆ பேசிட்டனே அப்படின்னாங்க ஆனா வந்துட்டு அப்படின்னாங்க சார் மெசேஜ் வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் கிளம்பிட ஹீரோக்கு சம கோவா ஐயோ இப்ப இவ்வளவு எப்படியா தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயின் கிட்ட உன்ன நான் மீட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சுச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நான் இன்னைக்கு உங்க கூட வரல எனக்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்பல கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோஸ் நம்ம சந்தோஷமா வராங்க இப்ப உடனே நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ சந்தோஷப்படுறத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படாத ஓகேவா அவ உன்னையும் லைக் பண்ணலாம் என்னையும் லைக் பண்ணலாம் அந்த பிரின்ஸ் மோவை தான் லைக் பண்றா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி கடுப்படுத்திட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோ தான பிரின்ஸ் மோவே சோ சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பிரின்ஸ் மோ பாக்கிறதுக்காக புதுசாக ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு பிரின்ஸ்மோ சொன்ன அந்த அட்ரஸுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரின்ஸ்மோவை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க பிரின்ஸ்மோ பார்க்கறதுக்காக ஸ்டப்பிங் ரூமுக்குள்ள வராங்க ஆனால் ஆல்ரெடி அங்கே கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் போட்டுருக்கு அந்த நேரத்தில் ஹீரோ கரெக்டாக உள்ள வராங்க ஹீரோயின் கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் போட்டிருக்கதை காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஹீரோ ஹீரோயினை லன்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன உன்னை அவர் மீட் பண்ண வரேன்னு சொன்னார் ஆனால் அவர் உன்னை மீட் பண்ணவே இல்லையே உனக்கு கோவமே இல்லையா அவர் மேலே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவர் பெரிய வந்துட்டு ஒரு செலப்ரிட்டி அவர் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியும் அவருக்கு ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும் அதனால அவர் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை போட்டு அவர் அங்கே வந்து கிளம்பி கிளம்பிருப்பாரு அதுக்கு எதுக்கு நான் அவர் மேல கோவப்படுற போற எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பிகாஸ் ஏன்னா நம்ம கம்பெனி மூலயமா அவர் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்க போறாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் ஜேங் என்ற கேரக்டர் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றாங்க நான் ரொம்ப அழகாக தானே இருக்கேன் நான் ரொம்ப ஹாட்டாக தானே இருக்கேன் என்னோட வாய்ஸும் நல்லா தானே இருக்கேன் ஆனால் ஏன் இந்த பிள்ளைக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல லத்தே டிராமாவை பத்தி போட்டிருப்பாங்க அதை வந்துட்டு ரீபோஸ்ட் பண்றாரு நம்ம செகண்ட் ஹீரோ அதாவது அந்த பிரின்ஸ் ஜேங் கேரக்டர் ஏன்னா அவருமே வந்துட்டு நல்ல ஒரு வாய்ஸ் கேரக்டர் தானே ஆனால் அவருமே வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரி வந்துட்டு அவருடைய ஐடென்டிஃபியை மறைச்சு தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லஞ்சு சாப்பிட போலான்னா நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து ஹீரோயினை லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒன்னா கூப்பிட்றாங்க ஹீரோயின் ரெண்டு பாஸ் கிட்டையும் இல்லை இல்லை வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ டே என்னை எப்பப்பா நீ காலி பண்ணுறதுக்கு தான் வருவியா ஏட்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோ பார்த்து சொல்ல ஹீரோ அப்படியே அமைதியாகவே இருக்காங்க இப்போ ஹீரோவுக்கு சந்தோஷம் ஹீரோயின் கூட போலான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் பார்க்கறாங்க யார் இந்த பிரின்ஸ் ஜாங்க இவர் எதுக்கு என்னுடைய போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு

நீ வேணா உன்னுடைய செக்ரட்டரி வச்சு இதை பார்த்துக்கோ என்னுடைய செக்ரட்டரி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட சொன்னவன இந்த பக்கம் நம்ம யங்ஷிக்கும் யங்ஷியோடய செக்ரட்டரிக்கும் இதெல்லாம் கேட்டவனே செம்ம கடுப்பாரு ஏன்னா அது ரெண்டு பேருமே இந்த ஹீரோயின் பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த கேக்டஸ்க்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோக்குள்ள ஒரு முள் வந்து அந்த பிள்ளையோட கையில் குத்திட்டு ஏதோ ஒன்று நடக்க போகிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவா இங்கே நம்ம ஹீரோயின் ஆடிஷனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோக்கல நம்ம யங்ஷியோடைய செக்ரட்டரி என்ன பண்ணுறேன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் ஒன்று டெலிவரி பண்ணணும் இது முக்கியமான ஃபைல் கொஞ்சம் நேரில் தான் போய் பண்ணணும் ஆனா இங்க ஆளுங்க யாரும் இல்ல நீ போய் பண்ணிட்டு வந்துருக்கான்னு கேட்டா நம்ம ஹீரோயின் இல்ல ஆடிஷனுக்கு லேட் ஆகுதுன்னு இன்னும் ஒரு நாலு பேர் இருக்காங்களே அதுக்குள்ளே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வல்லுக்க டைமா அந்த யங்ஸ்டியோடைய செக்ரட்டரி அனுப்பி வைக்க இங்க நம்ம ஹீரோ ஆடிஷன்ல ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு ஹீரோயின்க்கு வந்துட்டு போன் பண்ணலான்னு போறப்ப சரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டியோடைய செக்ரட்டரி ஹீரோவை போன் பண்ண விடாம ஏதோ ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுத்து ஹீரோவை டைவர்ட் பண்ணி விட்டுறா ஹீரோவும் அதோட விட்டுறாங்க ஹீரோயின் இங்க ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸே க்ளோஸ்ல இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு யங்ஸ்டியோட செக்ரட்டரி கால் பண்ணா பரவாயில்ல குடோன்ல போய் பாருன்னு ஹீரோயின் சரி ஓகே நான் போய் குடோன் குடோன்ல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் குடோன்ல போய் பார்த்தா அங்கேயுமே ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ அன்னைக்கு லீவ் போல இருக்கு இப்ப ஹீரோயின் வெளியே போலான்னு பாக்குறப்ப கதவு தனாலே சாத்திக்கும் ஹீரோயின் வந்துட்டு ஏன்னா இந்த மாதிரி உள்ள இருக்கா யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாங்க ஆனா வெளியே இருந்து எந்த ஒரு வாய்ஸும் கேட்கல இப்ப ஹீரோயினோட போனை பார்த்தா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா தவறுமே இல்ல இப்ப உடனே வந்துட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயினோட ஆடிஷனே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ என்ன ஹீரோயின் இன்னும் ஆடிஷன்ல காணுமே சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஹீரோயினுக்கே வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு கால் பண்றாங்க ஆனா கால் எடுக்கல அப்புறம் வந்துட்டு அந்த குடோன்ல இருந்து ஒருத்தவங்க வந்து குடோனை தந்தோடனே நம்ம ஹீரோயின் வெளியே ஓடி வந்து ஏதாவது டாக்ஸி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா எதுவுமே இல்ல டாக்ஸியை நிப்பாட்டி பாக்குறாங்க ஆனா மழையில யாருமே நிக்கவே இல்லை இப்ப ஹீரோயின் செம்மையா வந்துட்டு அழுதுட்டு இருக்க அந்த நேரம் ஹீரோ கரெக்டா ஹீரோயின்க்கு கால் பண்ணி எங்க போயிட்ட நீ அப்படின்னு கேட்கல இந்த மாதிரி வந்துட்டு லொகேஷனை சென்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேயே உட்காந்துறாங்க செம மழை பெய்து ஹீரோ வர வரைக்குமே ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு ஹீரோயின் அதே மழையில அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டாங்க கார்ல என்ன ஆச்சுன்னு கேட்டவொடனே ஹீரோயின் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னோடனே ஹீரோ இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல இல்லையா நீ என்னோட செக்ரட்டரி தானே இதுக்கு நீ வந்துட்டு கம்பெனிக்கே வந்துட்டு செக்ரட்டரி கிடையாது இதுக்கப்புறம் யார் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட்டு பார்த்தா ஹீரோயின்க்கு சமச்சாரம் அடிது இங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு காணுமே சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுற அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு வர நீங்க ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்டவனே என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஹீரோடைய வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயையும் அங்க காணும் என்ன இவங்க ரெண்டு பேரும் ஏன் மாத்திட்டு என்ன எங்க இவங்க ரெண்டு பேரும் ஊசத்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிலம புரியாம தெரியாம இவன் இந்த இப்ப கரெக்டா செகண்ட் ஹீரோ ஹீரோக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்டவனே அந்த போனை வாங்கி செகண்ட் ஹீரோயின் பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஹீரோயின் இல்ல உங்க கூட தான் இருக்காளான்னு கேட்டவனே ஆமா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் நீ ஓகே ஓகே அப்ப நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை டக்க நீ கட் பண்ணிரா செகண்ட் ஹீரோ அடப்பாவி எதுக்கு நீ இப்ப போனை கட் பண்ணேன்னு கேட்டா நம்ம செகண்ட் ஹீரோயின் மட்டும் அவ மட்டும் பை ஹார்ட் அப்படினு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிரா அடி லூஸ் அப்படினு சொல்லல இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அந்த லத்தே டிராமா ரொமான்டிக்கான லைன் அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த லத்தே டிராமால ரொமான்டிக்கா பேசுவாங்க இல்லையா அந்த லைனை நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டே ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டே ரொமான்டிக்காக நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கறாரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க எழுந்திரிச்சா பக்கத்தில் ஹீரோவும் காணும் நர்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ உனக்கு ஓகே டி டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிடு உனோடைய பாய் ஃப்ரெண்ட் தான் நைட்டு ஃபுல்லாக ஒன்று பார்த்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னேனே நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரண்டா ஓ சார் சொல்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டே அந்த சாப்பாடை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா யங்ஷியவும் யங்ஷியோட செக்ரட்டரியும் கூப்பிட்டு ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான விஷயம் அது ஃபைல் இது ஒன்றும் முக்கியமான ஃபைல் கிடையாது அதே எதுக்கு போய் நேரடியாக கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோட செக்ரெட்டரிக்கு நீ எதுக்கு வேலை கொடுக்குற நீ என்ன நீ நீ என்ன செக்ரட்டரி வேலை பார்க்குறேன் ஏன் உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா வந்துட்டு எங் ஷியோடைய செக்ரெட்டரியை பார்த்து கோவப்பட்டோன்னே அவள் கொஞ்சம் தடுமாறுறான் ஒரு இமெயில் மூலியமாக குடும்ப அந்த ஃபைலை சென்ட் பண்ணிருக்கலாம் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கக்கூடா எங்ஷே ஐயோ நம்ம தான் இதை பண்ணணும்னு தெரிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம ஹீரோடைய தம்பி அங்கே உள்ளே என்ட்ராகிடுறான் அவனை பார்த்தவொன்னே இதான்டா சாருக்குன்னு சொல்லிவிட்டு யங்ஷியே யங்ஷியோட செக்ரட்டரிய அங்கே வந்து கிளம்புறாங்க ஹீரோ ஐயோ என்ன ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கோம் எங்ஷியோட செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேக்குறா இந்த மாதிரி நீ ஆடிஷனை பா இது பண்ணல ஒண்ணு அட்டன் பண்ணல அது என்ன சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுக்கிட்டு பேச்சுவாக்கில வந்து பாத்தீங்கன்னா எங்ஷியும் நம்ம ஹீரோவும் செம்ம கப்பல்ஸ்ல ரெண்டு பேருமே ஜோடியா பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மனசுல தேவையில்லாம எங்ஷிய பத்தியும் நம்ம ஹீரோ பத்தியும் நம்ம ஹீரோயினோட மனசுல இந்த பிள்ளை போட்டு விடுறா அப்படியே கட் பண்ணா நம்ம எதாவது எங்ஷி என்ன பண்றா ஹீரோ கிட்ட வந்து நான் உனக்கு பதில் அவளை வந்துட்டு பனிஷ் பண்ணிட்டேன் நீ அவளை பண்ணிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அந்த நேரத்தில் நம்ம ஹீரோடைய தம்பி எங்ஷியை பார்த்து வாய் லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டானே எங்ஷியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா அப்போ ஹீரோ பார்த்து வாய் நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நீ வாய் லஞ்சுக்குன்றாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அங்கே சோகமாக வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இல்லை நான் வரல நீங்கள் மட்டும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க இங்கே நம்ம ஹீரோ அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யங்ஷி அதாவது ஹீரோயினை பார்த்து தான் ஹீரோ இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே எங்ஷி சம கோவமாக எங் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையாக முறைச்சிட்டு போயிடறேன் இந்த பக்கம் யங்ஷி இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு வீடியோ ஒன்றும் பிரச்சனை அடுத்த ஆடிஷன்ல பாத்துக்கலாம் நின்னு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அதாவது வந்துட்டு மெயினான ஃபீமேலுக்கு தான் நான் வந்துட்டு டப் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் அதுதான் முடிஞ்சிடுச்சு ஆடிஷன் இப்போ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சப் கேரக்டருக்கு நான் வந்துட்டு டப் கொடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமாக நம்ம ஹீரோ ஹீரோக்கிட்ட சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பி யங்ஷியை கூட வெளியில் லன்ச் சாப்பிட போயிருப்பாங்க நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுறதுலேருந்து அதாவது எங்ஷியோடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டதுக்கப்புறமா ஃபேமிலி ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ கூட தான் யங்ஷிய வளர்ந்துருப்பாங்க எங்ஷிக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் ஆனால் ஹீரோடைய தம்பிக்கு யங்ஷி மேல லவ் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம வந்துட்டு சோகமா இருக்கத பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ லஞ்சும் ஒரு பொக்கே ஏற்று வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு உனக்காக நான் மறுபடியும் ஆடிஷன் வைக்கிறேன் ஓகேவா நீ அதுக்காக சோகமா இருக்காது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஆடிஷன் வராது என்னோட தப்பு தான் அதுக்காக ரீ ஆடிஷன்லாம் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்துட்டு சப் கேரக்டருக்கு நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அது மாதிரி இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே செகண்ட் ஹீரோக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன் பேசாம இந்த லஞ்சை நீங்களே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருங்களேன் இந்த பொக்கே எடுத்துட்டு போயிடு

மெசேஜ் இந்த மாதிரி நீ வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணியா நீ ஜெயிச்சிட்டியான்னு கேட்கல நம்ம ஹீரோயின் இல்லை நான் ஆடிஷனை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அதை வந்துட்டு நான் சப் கேரக்டருக்காக நான் மறுபடியும் ஆடிஷனை வந்துட்டு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிரின்ஸ் மோகிட்ட சொல்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ செம்மையாக சோகமாக வந்து பாருக்கு வந்துடுறான் பாருக்கு வந்துட்டு ஸ்டீவன் கிட்டே என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பொண்ணை லைக் பண்ணுறேன் ஆனால் அந்த பொண்ணு என் கூட தான் வேலை செய்கிறா பட் ஆனால் வந்துட்டு அவர் பெருசாக ஒன்றும் அவ்வளோ இல்லை ஒன்றும் அழகல்ல ஒன்றும் கிடையாது அவள் கொஞ்சம் ஸ்டூபிட் கேர்ள் தான் ஆனால் வந்துட்டு ஃபார்ச்சூன் டெலர் வந்துட்டு எனக்கு அவள் தான் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவன் என்ன சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை அவளுக்கு பிரின்ஸ் மோவை தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கேன் எனக்கு பிரின்ஸ் மோவை பற்றி செம்ம கோவமாக வருது அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது அவன் மட்டும் என் நேரில் தான் அவனை மூச்சை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகான் ஹீரோ வந்துட்டு ஸ்டீவன் அதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுகிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மோடைய அந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டுக்கிட்டு மெய் மறந்து உட்காந்து ஃபீட்பேக்லாம் எழுதிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சரியான நம்ம ஹீரோ வந்துட்டு டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங் தான் இருக்கா அதையும் நான் கேட்டு முடிச்சுட்டு ஃபீட்பேக்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ மனசே இல்லாம அங்கிருந்து அப்படியே தலை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ பார்ல குடிச்சிட்டோனே ஸ்டீவன் என்ன பண்றான் அவன் கூட வேலை செய்யற இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுடான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துடுறாங்க வந்துட்டு ஹே என்ன அப்படின்னு கேட்டவனே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே என்னோட ஃப்ரெண்டு தான் அதாவது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு வீட்டில் விட்டுறியாமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்க செகண்ட் கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட்டு அங்கேருந்து ஒரு கேபை குடிச்சு வீட்டுக்கு போறாங்க அந்த நேரத்தில் இவன் போதையில் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி என்னுடைய கேக்டஸ் கேர்ள் என்ன லவ் பண்ண மாட்டேன்றா அப்படின்னே என்ன கேக்டஸ் கேள் அப்படின்னே ஆமாம் ஃபார்ச்சூன் டெலர் சொல்லியிருக்காங்க என்னோட கேக்டஸ் கேர்ள் தான் வந்துட்டு என்னுடைய ட்ரூ லவ்னு சொல்லிவிட்டு ஆனால் அவளுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் போதையில் புழம்பிகிட்டே இருந்தானே இங்கே நம்ம செகண்ட் ஹீரோயின் செம்மையாக சந்தோஷப்பட்டு ஹீரோயினை பார்த்து உனக்கு தெரியுமா எதுக்காக வந்துட்டு செகண்ட் ஹீரோ உன லைவ் பண்ணுறான்னு தெரியுமா அதாவது அவனுடைய அவங்ககிட்ட யாரோ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி அவனுடைய ட்ரூ லவ் வந்துட்டு அந்த மாதிரி கேக்டஸ் கேர்ள் தான் சொல்லிட்டு பட் ஆனால் நான் தானே அந்த கேக்டஸ் கேர்ள் நீ எனக்காக வந்துட்டு அந்த கேக்டஸ் வாங்கிட்டு வரக்குள்ள அவன் உன்னை பார்த்திருக்கான் அப்ப நீ தான் அந்த கேக்டஸ் கேர்ள்னு சொல்லிட்டு அவன் தப்பா நினைச்சிருக்கான் ஹீரோயின் பரவாயில்ல உன்னோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சு ஆனா என்னோட லவ் என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க நீ யாரையும் சொல்றேன்னு கேட்டா ஹீரோயின் எதையோ சொல்றாங்க ஆனா வந்துட்டு அது நம்ம கேட்கல அப்படியே கட் பண்ண அடுத்த சீல நம்ம ஹீரோ இப்ப மறுபடியும் ஸ்டீவனுடைய பாருக்கு வந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் ஒரு பொண்ணை லைக் பண்றேன் ஆனா அந்த பொண்ணு என்னோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா பட் ஆனா அவ கொஞ்சம் அந்த அளவுக்கு எல்லாம் அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா வேலன் வந்துட்டு செம்ம வெள்ளக்கார தோர மாதிரி அவ ஆனா வந்துட்டு அவன் என்ன லைக் பண்ணலாம் பிரின்ஸ் மோ தான் லைக் பண்றாரு நம்ம ஸ்டீவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறா ஏன்னா நம்ம ஹீரோ பத்தி விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம ஸ்டீவன் ஏன்னா அவன் உன்ன தானே நான் லைக் பண்றான் அப்புறம் என்னடான்னு கேட்டா இல்ல நான் அவனுடைய பாஸ் அவ லவ் பண்றது என்னோட பிரின்ஸ் மோவை அப்படின்னு ஆனா பாவி உனக்கு நீயே வந்துட்டு சண்டை போட்டுக்கலான்னு இருக்கியா ஃபர்ஸ்ட் உன்னோட மனசுல இருக்க லவ் முதல்ல அவர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி அவ ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒத்துப்பா ஏன்னா நீ தானே பிரின்ஸ் மோ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் இங்க வந்துட்டு பிரின்ஸ் மோவை பத்தி அந்த டப்பிங் எல்லாம் இருக்கு தெரியுங்களா சோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாருமே கேக்குறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க ஹீரோயினை பார்த்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீ பிரின்ஸ் மோவை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணு அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறது ரெண்டு மூணு தடவை நான் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல நான் வேணால் இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு நம்ம பிரின்ஸ் மோவுக்கு இந்த மாதிரி நான் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரின்ஸ் மோவும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னை ரெண்டு தடவை மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் மீட் பண்ண முடியல நைட்டு எட்டு மணிக்கு ஒரு கெஃபே கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக வராங்க நம்ம ஹீரோ பரவாயில்ல பரவாயில்ல என்ன சோகமா இருந்தாலும் பிரின்ஸ் மோடைய மெசேஜ் இருந்தா இவன் செம்மையா குதிச்சு ஆட்டம் வராளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குதிச்சு ஆட்டம் வர்றது தூரமா அந்த நம்ம ஹீரோ பாக்குறாங்க இங்க நம்ம ஹீரோயின் செம்மையா ரெடி ஆகிட்டு அவங்க கையில பிரின்ஸ் மோக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த கிஃப்ட பாத்துட்டு இப்ப நாலு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கிஃப்ட் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிருக்கக்குள்ள பிரின்ஸ் மோ அந்த கெஃபே குள்ள என்டர் ஆகுறாங்க ஹீரோயின் அப்படியே பாத்துட்டு ஸ்டன்னாய் நின்னுட்டு இருக்காங்க இப்போ பிரின்ஸ் மோ அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த மாதிரி நாலு வருஷமா நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிஃப்டை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ என்ன பண்றாரு சாரி பிரின்ஸ்மோ கிட்ட கொடுக்க பிரின்ஸ்மோ என்ன பண்றாரு எனக்கு தெரியும் உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே உன்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த பழைய மெசேஜ் எல்லாம் படிச்சாலே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நீ பிரின்ஸ் லைக் பண்றதுனா அப்படின்னு சொன்னேன் நம்ம ஹீரோயின் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க நான் லைக் பண்றதா ஆனா அது கப்பல் ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம பிரின்ஸ் மோ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா நான் வேற ஒட்டர் லைக் பண்றேன் அப்படின்னு யாரை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்ஸ்மோ கேட்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலி அவர் என்னோட பாஸ் அவருக்கும் எனக்கு எனக்கும் நடுவில் ஒரே ஒரு கண்ணாடி தர தான் இருக்குது பட் ஆனால் அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அவரை லைக் பண்ணுறேன் ஆனால் அவர் என்ன லைக் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் கொஞ்சம் கல்வீச்சக்காரரு அதுவும் இல்லாமல் அவர் வந்துட்டு நான் அவருடைய கீழே வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிரின்ஸ் மோக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது இப்போ அவரோட ஐடென்ட்டியை காமிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரின்ஸ் மோவுடைய கண்ணாடியோ அதுக்கப்புறம் மாஸ்கையும் கழித்து வராங்க ஹீரோ அவரோட ஐடென்ட்டியை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டினோன்னே நம்ம ஹீரோயின் செம்மையாக கோவப்பட்டுட்டு என்ன நீங்கள் ஏமாற்றிட்டீங்க எப்படி நீங்கள் என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அப்படியே அங்க வந்து போயிடுறாங்க மறுபடியும் திரும்பி வந்து நம்ம ஹீரோ கையில இருக்கிற கிஃப்ட வாங்கிட்டு இது ஒண்ணு உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா கோச்சிட்டு போனாலும் நம்ம ஹீரோயின் வெளியே வந்து ஐயையோ அப்ப என்னோட பாஸ் தான் என்னோட ஐடலா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க ஆனா ஏன் நான் இப்ப கோவப்பட்டு வந்தேன் ஆமா நான் அவரை லவ் பண்ற விஷயத்தை அவர்கிட்டே வர சொல்லி தொலைச்சிட்டே ஐயோ நான் அவரை எப்படி போய் நான் மீட் பண்ணுவேன் இன்னொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் செம்மையா பார்த்துட்டு பட் இருந்தாலும் நான் என்னோட ஐடல் கிட்ட எப்படி நான் இந்த மாதிரி கோவமா பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அரமெண்ட்லவே ஆயிட்டாங்க அதே அரமெண்ட் சந்தோஷத்திலோடய நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு அப்படியே சோகமா படுத்துட்டு இருந்தோன்னே என்னடி என்னாச்சு எதுக்காக சோகமா இருக்க அவனோட ஐடலை போய் மீட் பண்ணி அவன் கிடக்குறான் லூசு பையன் அடி பாவி என்னடி உனோட ஐடல லூசு பையன் சொல்றேன்னு சரி அதெல்லாம் விடு ஒரு பையன் வந்துட்டு அவனுடைய ஐடென்டிஃபையை மறைச்சிட்டு ஒரு பொண்ணு கிட்ட டபுளா வேஷம் விட்டானா அதுக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு கேட்டானா ஒன்னு அந்த பொண்ணை லவ் பண்ணலாம் இன்னொன்னு அந்த பொண்ணை இருந்துட்டு பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக வந்துட்டு பசங்க இந்த மாதிரி டபுள் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சரி உங்ககிட்ட யார் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் அதெல்லாம்

ஹீரோயினை பார்க்காத மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமா நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு மனசை கல்லாகிக்கிட்டு பேச வராங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃபை வந்துட்டு அழகாக கிளாஸில் வந்துட்டு பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த லீஃப் ஹீரோயின்ட்ட காமிக்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க ஆஃபீஸ் விஷயத்தில் ஆஃபீஸ் விஷயம் தான் சார் பேசணும் மற்றபடி தேவை இல்லாமல் பர்சனல் விஷயத்தை இங்கே நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடாரு டென்ஷன் ஆயிடாரு அவர் என்னடா இந்த மாதிரி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைன்லேயே நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எங்ஷி கிட்ட புலமிட்டு என்னடா பொண்ணு இவ இவ கொஞ்சம் கூட என்ன பார்த்து மடி மடியவே மாட்டேன்றா என்னை பார்த்து நிறைய பொண்ணுங்கள்லாம் மடிகிறாங்க ஆனால் இவன் மடியவே மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை பற்றி எங்ஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கா எங்ஷி ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி ஹீரோவும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு பிரிண்ட் அவுட்லேயே நம்ம ஹீரோயின் கிட்ட நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு பார்க்குக்கு வந்துருன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க ஆனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஹீரோயின்காக கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்துக்கிட்டு நான் ஏன் போகணும் நான் ஒன்னு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சாரி கேட்கறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நாளாம் போக மாட்டேன்ப்பா நாளைக்கு என்ன எனக்கு எனக்கு என்ன அவசியமா இந்த நாளைக்கு நான் நல்லா தூங்கி எழுந்திருக்க பாருன் நாளாம் போகமாட்டேன் பார்க்குக்கு சொல்லிட்டு கட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா பார்க்குக்கு மொத போய் நிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல சுத்தி பார்த்தா பார்க்கல யாருமே கிடையாது அங்க நிறைய எல்லாம் போட்டு உள்ள வா உள்ள வான்னு சொல்லிட்டு இருக்கு ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு பொக்கே ஒன்னு இருக்கு நம்ம ஹீரோ ரெடி பண்ண பொக்கே தான் ஸோ ஹீரோ சைன்லாம் போட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லியிருக்கு ஹீரி உள்ளவா உள்ளவானா எங்க இவன் பாகிஸ்தான் பார்டருக்கே நம்மளை கூப்பிட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரின் உள்ள போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெடிபேர் ஒன்று இருக்கு ரெக்கார்டிங் டெடிபேர்ஸ் அந்த டெடிபேர் ஆன் பண்ணா சாரி மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்கே ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு டிக்கெட் எடுத்து ஹீரோயினை அங்கங்க வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மைக்ல சாரி சொல்லிக்கிட்டே வராங்க தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு ஆக்சுவலி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனா எங்க நான் சொன்னேன் அப்படின்னா நீ என்ன பிரேக் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால தான் சொல்லலை நான் ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன் தெரியுமா யாராவது வந்து பார்த்தோன்னா லவ்வுக்கு யாராவது செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோ இப்படி தான் சண்டை போடுவாங்க ஆனால் நான் ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன் உனக்கு பிரின்ஸ் மூவ் தான் பிடிச்சிருந்தது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் உங்களை மன்னிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் என்னால் மன்னிக்க முடியாது நான் உங்களை கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன்றாங்க ஹீரோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய லவ்வை நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்கிட்ட வராதா நீ கிட்ட வந்தா எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுறாங்க நம்ம ஹீரோயின் அவுட் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வா டேட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் டேட்டுக்கா இன்னொரு நல்ல நாள் போலாமா நல்ல நாள் இருக்கு இன்னைக்கே நல்ல நாள் தான் வா நான் இந்த பார்க்கு ஃபுல்லா ரிசர்வேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினை கூப்பிடுறாங்க ஹீரோயினு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெடி பேரும் பொக்கியும் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்டே வந்துட்டு போறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் பண்றாங்க நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெக்க வெக்கமா வருது நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்தாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோயினு யாரோ அவங்க போட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அகைன் சாரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போய் அந்த ஹோட்டல் ஃபுல்லாவுமே நம்ம ஹீரோ மறுபடியும் ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்க ஹீரோயின் கிட்ட நான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வராங்க ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ்ஷா ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் செம்மையா பார்த்து சந்தோஷப்படுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் சைன்லேயே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க செம்மையா வந்து பாத்தீங்கன்னா சில்னஸா இருக்கு உடனே நம்ம ஹீரோயின் வாயில் கட்டி வச்சு கத்துறாங்க நம்ம ஹீரோ ஹீரோ கிஸ் கிஸ் கொடுத்து அந்த ஐஸ் கட்டியை அவரோட வாயாலே வந்து பாத்தீங்கன்னா கரைக்கிறாராம் எப்படி எல்லாருக்கு பார்த்தீங்களா டெக்னிக் கிடைச்சா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ பார்த்து நீ போன்றாங்க ஹீரோ நீ போன்றாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் மெசேஜில் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க ஹீரோயின் அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு செம்மையாக ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருக்கா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மெசேஜை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் நாள் இல்லையா சாப்பிட்டு இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியாக இருங்க மறுநாள் எந்திரிக்கிறாங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல ரெடி ஆறாங்க அதாவது பசங்க பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் சரிப்பா இந்த லவ் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொக்க பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா மாடல் ரேஞ்சுக்கு வந்துட்டு அழகாயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அழகா ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து வெளியே வராங்க ஹீரோ பார்த்துட்டு நீன்னைக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோ அதுக்கு மேல வேற லெவல்ல இறங்கி நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இன்னைக்கு பாக்கிறதுக்கு தேவதை மாதிரி இருக்கேன்றாங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியிலே மூஞ்சை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ பின்வாசல் அதாவது வந்துட்டு ஆஃபீஸோடைய பின்வாசலே இறக்கி விட்டுருங்கன்னா ஹீரோ எதுக்காக அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெளியே தெரிஞ்சுட்டு போதுன்றாங்க ஹீரோ ஸோ வாட் இதில் போய் என்ன இருக்கு தெரிஞ்சா என்னன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எனக்கு ஆடிஷன் இருக்கு ஸோ நான் ஆடிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா சப்போஸ் நம்ம ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நான் வந்துட்டு செலக்ட் ஆனால் நீங்க வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்றனால தான் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க நான் என்னுடைய தரமையினால செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியக்கூடாது அதனால

அஃபேர் இருக்குன்றதும் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு இந்த ஒரு ரகசியத்தை நீ மறைச்சி வச்சிருக்க ஆனால் இது வெளியே தெரியக்கூடாதுனா நீ எனக்கு பணம் கொடு நான் கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துறேன் ஆனால் தேவையில்லாமல் நான் தான் பிரின்ஸ்போன்ற விஷயத்த நீ சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் வந்துட்டு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற விஷயத்த நீ வெளியே மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னாங்க உடனே பாஸ் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் பாஸ் பா காசு வாங்கிட்டா நான் கரெக்டாக இருப்பேன் பாஸ் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து டென்ஷனில் கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஆடிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது நீ இன்னும் வரலையா வாசிக்கிறோமா அப்படின்னு

வேடி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் நான் போய் குப்பை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு டஸ்பின் எடுத்துட்டு வெளியே போறாங்க நம்ம ஹீரோ கிட்ட பேச மாதிரி ஹீரோ கிட்ட ஏன் நீ வந்துட்டு வரல என்னாச்சு ஆச்சு ஏன் நீ ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மாதிரி வந்துட்டு குடிக்கிற ஸ்மெல் வந்தோடனே என்ன நீ குடிச்சிருக்கேன்னு கேட்டா ஹீரோ வந்துட்டு ஆமா கொஞ்சம் எனக்கு டயர்டா இருக்கு அதனால தான் நான் குடிச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா குட் நைட்டுன்னு சொல்ல வராங்க ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டோட ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது என்னடா இவன் ஏன்டா இந்த மாதிரி மூஞ்சு குட்டு பேசலனே ஹீரோயின் மறுபடியும் குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு

வந்திருக்குமா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்தா அந்த ரெக்கார்டிங் டெடி இருக்கு இல்லையா அந்த டெடி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்றாங்க ஆக்சுவலி வந்துட்டு பிரின்ஸ் மோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனா பிரின்ஸ் மோ விடும் என்னோட பாஸை தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஸோ என்னோட பாசும் நீ தான் என்னோட பிரின்ஸ் மோவும் நீ தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வெளியே காலிங் பில் அடிச்சு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வெளியே வச்சுட நம்ம ஹீரோ அந்த தெடி எடுத்துட்டு வந்து அந்த ரெக்கார்டிங்க கேட்குறாரு ஹீரோயின் இந்த ரெக்கார்டிங் பேசி வச்சிருந்தாங்களே இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சம சந்தோஷமா இருக்கு பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இங்க பால்கனியில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ எப்படியா இருந்தாலும் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நேரம் ஆகி ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க நம்ம பால்கனியில் இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ண போகிறாரு ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே மிஸ் ரிப்ளே பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க இங்கே நம்ம ஹீரோயின் பால்கனியில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவும் டயர்டாகி உள்ளே போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு யங்ஷி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துறாரு ஆனால் நம்ம ஹீரோ நான் சாப்பிடுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே சரி ஓகே நான் ஃபிரிட்ஜில் வைக்கிறேன் நாளைக்கு நீ சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு யங்ஷி உள்ள போயிடுற இங்கே யங்ஷிக்காக ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரம் ஹீரோயின் வெளியே வந்து எனக்காக தான் வெயிட் பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹாயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச வரப்ப ஹீரோடைய இருந்து யங்ஷி வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் அதே நேரத்தில் செகண்ட் ஹீரோ வெளியே வந்துருவா வந்துட்டு என்ன அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு நேரம் இல்லையா வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ லிஃப்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் யங்ஷி தான் நின்றுட்டு இருப்பா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஹீரோ மேலே லைட்டாக கோவமும் வரும் ப்ளஸ் யங்ஷி மேலே லைட்டாக ஜலசும் ஆகிடும் நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இந்த மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கான் உடனே நமக்கு புரியலையே நம்ம என்ன தப்பு பண்ணோம் சரி லஞ்சுக்காவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு லஞ்ச சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரே சரி ஓகே அமேசான் பார்க்குக்கு நான் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் போலாமான்னு கேட்டா நம்ம ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு யங்ஷி கூட உள்ள போயிடறான் ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொன்னா கூட உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் வெளியே சோகமா இருக்கத பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு நான் லஞ்சு சாப்பிட போறேன் வரியான்னு கேட்டா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோயின் சாப்பிடுறதுக்காக வராங்க வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கிறத பாத்துட்டு இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்துட்டு சூப்பரா வந்துட்டு எல்லா ஆஃபர்ஸும் போட்டுருக்காங்க வரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா இல்ல நான் வரலன்னு சொல்லிடுறாங்க ஆனா ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றாங்க இந்த மாதிரி செகண்ட் அதாவது யங்ஷி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ எப்பதான் உன்னோட லவ்வா கன்ஃபர்ஸ் பண்ண போறேன் நான் பத்தியா இன்னைக்கு போய் மறுபடியும் என்னோட லவ் நான் ஹீரோயின் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு யங்ஷி கிட்ட சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோ கிளம்பிட இங்க நம்ம ஹீரோயின் அவங்க மனசுலேயே வச்சுக்காம இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உளறிறாங்க உனக்கு ஒன்னு தெரியுமா என்னோட பாஸ் எங்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணாருன்னு பண்ணாரு உண்மையாவும்

போய் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோயின் வேணா வேணான்றாங்க இப்போ உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சரி விட ஒன்றும் பிரச்சனை இல்லை அமீஸ்மெண்ட் பார்க்குக்கு நான் உங்க வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஆமாண்டி ஆமாண்டின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அமியூஸ்மெண்ட் பார்க்கல நம்ம செகண்ட் ஹீரோயின்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அவங்க எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குடி சாரி டி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிராங்க அந்த நேரத்தில் சரியாக செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறாங்க அமியூஸ்மெண்ட் பார்க்குக்கு ஹீரோயின் கிட்ட என்ன தனியாக நின்றுட்டு இருக்கேன் சரி வாங்கி உள்ள போய் சுற்றிட்டு வரலான்னு ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க இல்லை வரல இங்க வந்து கிளம்புறேன்றாங்க ஆனா செகண்ட் ஹீரோ ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பில்டப்பா பேசி ஏதோ நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோயின்க்கு மெசேஜ் பண்றாங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆக்சுவலி நடந்தது என்னன்னா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அமியூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் கிளம்பியிருப்பாங்க ஆனா அதுக்குள்ளே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி நான் அமியூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனோம் என்கிட்ட டிக்கெட் எதுவும் இல்ல உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உனையும் கொடுக்குறியா நான் இன்னைக்கு வந்துட்டு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நம்ம செகண்ட் ஹீரோயின் நீ தான் ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆயிட்டல அப்படின்னு கேட்டா நம்ம செகண்ட் ஹீரோ இன்னும் ஒரே ஒரு தடவை நான் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண பண்ண இவங்களும் அதாவது நம்ம செகண்ட் ஹீரோயினும் மனசை கல்லாக்கிட்டே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோட்ட கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை லவ் பண்றாங்க இல்லையா ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக இவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியால இல்லை ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு இருக்க சேம் அதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நம்ம யங்ஷி என்ன பண்றா கிளைண்ட் அந்த இடத்துக்கு வேணும்னே கூப்பிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்க கூட்டிட்டு வந்து மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஆஃபீஸ் போலான்றாங்க ஆனால் எங்கே என்ன பண்ணுறா இவ்வளோ தூரம் வந்தது வந்துட்டோம் நிறைய ஆஃபீஸ்லாம் போயிட்டு ப்ளீஸ் வாங்க எங்க கூட ஒரே ஒரு ரைட் வாங்கன்றாங்க ஹீரோவும் சரி வான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் இரு பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையா ஷாக் ஆக நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகிறாங்க எங்கிட்ட மீட்டிங்னு சொல்லிட்டு எங்கே கூட இவன் சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இப்போ எங்கேயும் செகண்ட் ஹீரோவும் என்ன பண்றாங்க அதாவது என்னமோ அவங்கவுங்க பேர் கூட அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டிங் வந்த மாதிரி வந்துட்டு பில்டப்பா

நம்ம செகண்ட் ஹீரோ அவளை பத்தி சொன்னா இவளுக்கே இப்படி வருது அப்படின்னு சாப்பாடு கூட்டிகிட்டு வந்து ஹீரோ கிட்ட பண்ணிடுறேன் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஷி ஹீரோ கிட்டே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறா ஆனால் ஹீரோ என்ன சொல்லிடுறான் தெளிவா இங்கே பாரு நீ என் கூட வந்துட்டு வளர்ந்த ஆக்சுவலி வந்துட்டு என்னோடய தம்பியை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நானும் உன்னை பார்க்குறேன் ஜஸ்ட் நீ என்னோட ஒரு சிஸ்டர் அப்படின்னு ஒன்னே யங்ஷிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது நீ இப்போ இதெல்லாம் வந்துட்டு தான் சொல்கிறேன் நீ அவளை லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஷி கோமா கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் இப்போ அவளுடைய அவங்ககிட்ட கூட செகண்ட் ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் இன்றைக்கி தான் அப்படின்னு ஒன்னே நம்ம ஹீரோ ஒரே சமயம் பாதத்தைப்படுத்துக்கிட்டு எங்க அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் தேடிட்டு இருக்கா இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பார்ல செம்மையா குடிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம ஹீரோ பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ண எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ப்ரப்போஸ் பண்ண நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே போதையில பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ அவருடைய லவ் மறுபடியும் கன்ஃபர்ஸ் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னோன்னே நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்சது உடனே நானும் தான் உன்னை லவ் பண்றேன் நீ என்ன ப்ரப்போஸ் பண்ண ஆனா நீ ஏன் என்ன இப்படி ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு

வாழ்ந்து எப்படியாவது ஒழிஞ்சு கேட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சட்டான ஹீரோ ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் நீங்க போதையில படுத்துட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ பார்த்து நீ இந்த மாதிரி செம்ம கோல்டு ஹார்ட்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சுறாங்க ஹீரோ இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்றேன்னு ஹீரோயின் நீ என்ன எனக்காக பண்ற நீ செம்மையான ஒரு கோல்டு ஹார்ட்டட் நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியல நீ ஒரு சரியான ஸ்டூபிக் காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம

ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ட்ரீட் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஜூஸ் குடிச்சு அந்த கப்பு கொண்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கி போடாம பத்திரமா வச்சுக்கிறது நம்ம ஹீரோ பாக்குறாரு பார்த்துட்டு செமையா சந்தோஷப்படுறாங்க ஹீரோயின் போதில் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்த்து நீ எப்படி என் ரூமுக்கு வந்த ஓகே இது என்ன ஒரு கனவா நீ இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழகிற மாதிரி மூஞ்ச வச்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல அழகாக படுக்க ஹீரோ இங்க பார்க்குறாங்க செகண்ட் ஹீரோ இன்னும் வீட்டுக்கே வரல செகண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட பேசலாம்னு வந்தா செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணவனே இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது இவன் என்ன பண்றா செமையா குடிச்சிட்டு ஸ்டீவனுடைய பார்லயே செமையா மட்டை ஆயிடுறா உடனே ஸ்டீவன் என்ன பண்றா ஏய் அந்த பொண்ணு குடி போய் அவளை வீட்டுல விட்டுறா அப்படின்னு உடனே நான் அவளை கொண்டு போய் வீட்டுல விடணும் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு அட பாவி நீ ஒரு நாள் குடிச்சிட்டு அந்த பொண்ணு தாண்டா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டா போடா அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ ஆமா வீட்டுக்கு போனா எப்படியா இருந்தாலும் இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க அவங்களை பார்த்து நம்ம மறுபடியும் ஹர்ட் ஆகணுமா என்னால முடியாது டே ஸ்டீவன் வீட்டு சாவி குடுறா என்ன உனடைய ஹோட்டல்ல ஏதாவது ரூம் புக் பண்ணி குடுறா நான் அங்கே இருந்துறேன் சொல்லிட்டு நம்ம செகண்ட் இயர் என்ன தோல்ல தூக்கி வச்சிட்டு இவன் ரூமுக்கு கொண்டு போறா அப்ப நம்ம செகண்ட் இயர் டேய் விடுறா என்ன கீழே விடுறா நான் நடந்து வர விடுறா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அங்க க்ளீனிங் பண்ற லேடி என்ன நினைச்சுக்கிறாங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க தப்பா நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க இங்க நம்ம செகண்ட் இயர் என்ன பண்றாங்க குடிச்சிட்டு வேற லெவல்ல அலமல் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொலைக்காதடி தயவு செஞ்சு நீங்க நைட் போட்டு இங்க ஸ்டே பண்ணு காலையில நம்ம போய் இல்லன்னு நம்ம சக்கானி ஹீரோயின் என்ன பண்றாங்க செகண்ட் ஹீரோக்கு கிஸ் பண்றதுக்காக இழுத்து வச்சு கிஸ் கொடுக்க வரப்ப நம்ம செகண்ட் ஹீரோ சக்கானி ஹீரோயின் மேல தப்புக்கடின்னு விழுந்துருவாங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து போலீஸும் உள்ள வந்துருவாங்க சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு ஒன்னே இல்ல இவன் தான் என்ன ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சக்கானி ஹீரோயின் போலம்னோடே போலீஸ் அடிங்க ரெண்டு பேருமே நடங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறாங்க உனக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்மந்தம் சார் இந்த பொண்ணு சமையா குடிச்சிருக்கு இந்த பொண்ணை வீட்டுல விடலாம் நான் போனோன்னே இல்ல அவ எங்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சக்கானி ஹீரோயின் கத்துறாங்க சார்

ஒளறி வச்சேன்னு தெரியலையே அப்படின்னக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஹீரோன்கிட்ட பேச வராங்க ஆனால் நம்ம ஹீரோயின் மூஞ்சு திருப்பிக்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஒரு ஓரமாக காரை நிப்பாட்டி வச்சு நம்ம ஹீரோயினோடய கையை பிடிச்சி சாரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை அடி இருடி உன்னை எப்படி கன்வென்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு ஒரு உம்மா கொடுத்துறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ரெகட்டி பறக்குது இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்கலாம் சரி ஓகே உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்து வச்சு ஒரு ஸ்டாக்கிங் ஃபேன் என்னை வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் மெயில் பண்ணால் அந்த மாதிரி அதனால்தான் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நடந்துகிட்டே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இங்க பாரு பிரின்ஸ்மோ வந்துட்டு என்னோட ஐடல் அவனுடைய விஷயத்த அவனுடைய ஐடென்டிஃபை வெளியே வரப்படாமல் தடுக்கிறது என்னுடைய வேலை இன்னொன்னு நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா நீ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம்ல அப்படின்னே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்ப நீ வந்துட்டு கன்வென்ஸ் ஐடியா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எனக்கு பிரேக்அப் அப்படின்றாங்க அப்படியே இப்போ கேள்வி நம்ம ஹீரோயின் இந்த தடவை அவுட் ஆயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமா நம்ம ஹீரோயினை பார்த்து சரி பண்ணாடி போலீஸ் ஸ்டேஷன் போலமா அப்படின்றாங்க ஹீரோன் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அந்த பயப்புல பாவம் போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டு இருந்தா இதுங்க ரெண்டு இங்க ஓரவா நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க நம்ம பிரின்ஸ் மோர் கரலியா அவருடைய ஒரு போட்டோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகுது அந்த போட்டோவை யங்ஷி பாக்குறாங்க பார்த்துட்டு சமய ஷாக்கிங் ஆகிறாங்க அப்ப அவங்களுடைய செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிரின்ஸ் மோ தான் ஹீரோ தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு ஹீரோ ஹீரோடைய கையில ஒரு வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு பிரேஸ்லைட் இருக்கு அது அவங்க அம்மா கொடுத்த பிரேஸ்லைட் அதே சேம் பிரேஸ்லைட் வந்து பார்த்தேன்னா அந்த பிரின்ஸ் மோன்ற கேரக்டருடைய கையில இருக்கு ஸோ அப்ப ஹீரோ தான் பிரின்ஸ் மோனா நான் அவனை வந்துட்டு யாருக்கு யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யங்ஷி அவரோட செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்க தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பிள்ளைக்கு வந்துட்டு நினைவே திரும்பி வருது ஆப்போசிட்ல பார்த்தா செகண்ட் ஹீரோ உட்காந்துட்டு உடனே போலீஸ் கிட்ட போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஐயோ சாரி சார் தப்பு நடந்துருச்சுன்னு ஏதோ போதையில நான் ஏதாவது வளர்த்திருந்தேன்னா சாரி மன்னிச்சிடுங்க ஒன்றும் கிடையாது அவரே என்னை காப்பாத்ததுக்காக வந்தாரு பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சாரி கேட்கிறாங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் போலீஸும் உங்களுக்கு வர வேலையே கிடையாதாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் சம கோவத்தில் இருக்காங்க ஏன்னா வந்துட்டு இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதே என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு நீ இதுக்கப்புறம் என்னோட பக்கத்து வீட்டு ரிலேஷன் கூட உனக்கு எனக்கும் கிடையாது நினை ப்ளீஸ் பா சாரி சாரி என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் ஏன் செகண்ட் இயர் கிட்ட சாரி கேட்குறாங்க ஆனால் அவர் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோயின் ஏன் என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க நீ உன்னோட ஃப்ரெண்டை பார்த்துக்கோ நான் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மேலே கோவப்படுறாங்க என்னடி இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து சரி சரி விடு விடு உன் பரம்பரையில் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போல தான் நீ காலை மிதிச்சிட்டதா இருந்தாலும் பரவாயில்ல விடு உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஆக்சுவலி அந்த பிரின்ஸ் மோன்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஐடென்ட்டியை அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவனும் என்ன பண்ணிடுறான் ஆ எனக்கும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலி நான் தான் பிரின்ஸ் ஜாங் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எனக்கு ஆல்ரெடி இந்த மொக்க விஷயம் தெரியும்டா அப்படின்னு என்ன சொல்றேன் இதுல கூட நான் உங்ககிட்ட தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாக அப்படியே சீன் கட்டான நம்ம ஹீரோ என்னடா இது சமாதானம் தான் ஆயிட்டோம் இன்னமும் நம்ம

நான் வந்துட்டு சமையல் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல யங்ஷே எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி கடுப்பாவே பேசிட்டு இருக்கா இது நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து நோட் பண்றாரு நோட் பண்ணவனே நம்ம யங்ஷே என்ன சொல்ற ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஒரு ஃபைல் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோ என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க நான் உங்களுக்கு ஃபைல் வச்சிருக்கேன் அதனால நான் கிளம்புறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க ஃபைல் குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா டைப்ல ஒரு குட்டி லெட்டர் பேட் ஒன்று இருக்கும் ஸோ ஆக்சுவலி அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க ஆஃபீஸ் ரொமான்ஸ்ன்ற பேர்ல அந்த லெட்டர் பேட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்துட்டு என்னதான் இந்த காலத்தில் இன்டர்நெட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இப்படி எல்லாம் வந்துட்டா கூட ஆக்சுவலி நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் மூலயமா லவ் பண்ணியிருப்பாங்களே அதோடைய சொகமே வேற சொகம் யாராவது அந்த மாதிரி நைன்டி கிட் பார்த்துட்டு இருந்தா அந்த மாதிரி யாராவது லவ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க மட்டும் வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம ஹீரோ அமைதியா இல்லாம நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சி பராண்டி விட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கிஸ் கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க உடனே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஆபீஸ்லயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துகிட்டே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாலே நம்ம ஹீரோயினை பார்த்து கற்பழிச்சுட்டு வர போல இருக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சமஸ் மாட்டா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஓட்ட வழியா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க செகண்ட் ஹீரோ கடுப்பாயிரா ஐயோ இதுங்க தொல்ல தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறான் ஆனா இதெல்லாம் பாக்குற யங்ஷிக்கு சம கடுப்பாகுது அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு நம்ம செகண்ட் இயர் வந்து எந்திரிச்சு போறப்ப ஆஃபீஸ் ரொமான்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகேவா தாங்க முடியலன்னு சொன்னோன்னே இப்போ ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் என்ன ஆஃபீஸ் ரொமான்ஸா அப்ப யாரோ நம்ம ஆஃபீஸ்ல லவ் பண்றாங்க இந்த விஷயம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம ஹீரோயின் அலேகா அங்க வந்து நகந்துடாங்க அதுக்கு அப்புறம் லிஃப்ட்ல எல்லாரும் இறங்கனதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயின் தான் இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரே ஒரு கிஸ் கேட்குறாங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க பாஸ் தயவு செஞ்சு போங்க இது ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாக பெற்றி விட்டுறாங்க நம்ம ஹீரோவை நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறா செகண்ட் ஹீரோவை வந்துட்டு கன்வென்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டு பில்லில் காலிங் பில் அடிச்சுட்டு மாதிரி வந்துட்டு காலுக்கு நடுவில் வந்து வீட்டுக்குள்ளே ஓடிறா ஏன்னா இவன் வந்து வீட்டுக்குள்ள விடமாட்டா இல்லையா ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு கன்வென்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அவன் இல்லவே இல்லை அவனை நான் மன்னிக்கவே மாட்டேறான் லாஸ்ட்டாக வந்துட்டு பாவன் இந்த பிள்ளையை எவ்வளோ பொறுத்து பார்ப்பா அதனால எதே நான் லவ் பண்ணுறேன் என்ன நீ லவ் பண்ணுவியா இல்லையா அப்படி இந்த மாதிரி கேட்டு விட்டுறா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு நம்ம ஹீரோடைய காரில் ஏற ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜட்ஜுன்னு கூட சொல்லலாம் இவன் கொஞ்சம் பொசிஷன் அதிகமாக இருக்கவன் இந்த கண்ணடி போட்டவன் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ ஹீரோயின் போகிறதா பார்த்துறான் என்னது இது இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ்லேயே வந்துட்டு சேர்ந்து போக வேண்டியது எதுக்காக இவங்க மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க அப்படின்னு பார்த்துறான் இங்கே ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போய் நல்லா ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவன் என்ன பண்ணுறா நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு பாக்ஸ் ஒன்று கையில் வச்சுட்டு ஒரு ஃபிளாஷ் பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான் இந்த பிள்ளை என்ன பண்ணுறா நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட நான் அதிரடி ஐடியாதான் லவ் சொல்லுவேன் ஓகேவா இந்த நான் உனக்காக சமைச்சு விட்டுன்னு இருக்கேன் ஒழுங்கா இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டுருப்பான் இவன் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ இதை எதாவது பாய்சன் யூஸ்ன்னு வச்சிருந்தானா அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதாவது மயக்க மருந்து ஏதாவது வச்சிருந்தானா என்ன பண்ணுறது வேணா வேணான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கீழே கொட்டி விட்டுறான் இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் செம்மையா ஜாலியாக அமேஸ்மெண்ட் பார்க்கில் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய ஃபிஷ் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சின்ன சின்னதாக அழகாக கோல்ட் ஃபிஷஸ்லாம் வாங்கிக்கிறாங்க வீட்டுக்கும் போகிறாங்க நம்ம ஹீரோயின் எக்கி எக்கி பார்க்குறாங்க அந்த அக்வாரியத்தில் போடுறதுக்கான நம்ம ஹீரோயினால் முடியல உடனே ஹீரோ தான் ஹீரோயினை தூக்குறாங்க ஹீரோயின் அந்த கோல்டு பிஷர்ஸ்லாம் போட்டுட்டு பத்திரமா பார்த்துக்கொன்றாங்க ஹீரோ சொல்றாங்க பத்திரமா பாத்துக்கணுமா எனக்கு பார்க்க தெரியாதே பேசாம நீ வேணா எங்கே ஹீரோனு கேட்க நம்ம ஹீரோயின் ஐயோ எங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடைய வாங்கின அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சம ஜாலியா எப்படி எல்லாம் அவார்ட் கொடுத்துருப்பாங்க நீ எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாம் ஆக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோங்கள நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சே பேசாம நீ இங்கே தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வர நம்ம ஹீரோயின் விலகி போயிட்டு என்ன சொல்றாங்க டேய் என் வீடு பக்கத்தில் தானே இருக்கு நான் எங்கேயும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்தா நீ ஓரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகம் ஆயிட்டோன்னு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோடைய கண்ணத்துல இச்சா கொடுத்துட்டு அங்கே கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோக்காக சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அவர் செகண்ட் ஹீரோயினை பார்த்தோன்னே திருச்சி ஓடிதான் நம்ம செகண்ட் ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயின்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆஷிஷல் எப்படி ரொமான்ஸ் போதும் அதே மாதிரி வந்துட்டு கண்டினியூவா ரொமான்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குற செகண்ட் ஹீரோயின் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த கனடி போட்டவன் என்ன பண்றா மறுநாள் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடுறான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் கார்ல ஏறி போனாங்க பட் ஆனா வந்துட்டு செக்ரட்டரி கார்ல போறது சகரஞ்சு தான் பட் ஆனா வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டியது வெளியே போய் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒன்னே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சாங்க இதை நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்டுதாங்க கேட்டுட்டு என்ன இவங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா பாதி பாதி தான் நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு புது கேரக்டர் ஒன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறா இவ வந்துட்டு ஒரு வாய்ஸ் டப் கொடுக்கறவ தான் இவ என்ன பண்றா வாய்ஸ் டப் கொடுக்கவரா இவளை யார் ரெகமெண்ட் பண்ணதுன்னா நம்ம யங்ஷி தான் அழகா இவ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா பட் ஆனா இவளோட வாய்ஸ் சரியில்லை உடனே வந்துட்டு ஹீரோ வந்து என்ன நீ இந்த மாதிரிலாம் வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நம்ம ஹீரோ முன்னாடி அழகா வந்துட்டு இது ஒரு மாதிரி மேக்கப்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கா இவ என்ன சொல்றா என்னோட வாய்ஸ் ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா இங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் தான் ப்ராப்ளம் உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடலாம் செம டென்ஷனாக நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லிட்டு எங்ஷிய வந்து திட்டுறான் இவ்வளோ தான் நீ கூப்பிட்டியா ரொம்ப கேவலமாக பேசிட்டு கார்டோனே எங்ஷி சாரி கேட்குறா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப் ஆர்டிஸ்ட்டோடைய அந்த ஆடிஷன்லாம் நடக்குது இதில் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷனில் வந்துட்டு பண்ண இது பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் அந்த இடத்துல அழுகிற மாதிரி வரும் நம்ம ஹீரோயின் அதை மட்டும் பண்ணல பட் ஆனால் ஜட்ஜஸ்க்கு அந்த சின்ன மிஸ்டேக்கை தவிர மற்றதெல்லாம் ஓகேவாக இருக்கும் இதில் அந்த கண்ணாடி போட்டவனும் ஒருத்தவருக்கா எல்லாருமே மார்க்ஸ்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் யங்ஷி நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து என்ன உன்னோட லவ் புட்டுக்குச்சு அப்படின்னு கேட்கக்குள்ள ஆமாம் சரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம யங்ஷி என்ன சொல்றேன் ஆனா நான் வந்துட்டு என்னோட லவ் வந்துட்டு விடுற மாதிரி இல்லைன்னே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றா இங்க பாரு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நடுவில் எதுவும் பண்ணி கட்டு பண்ணிட்டு இருக்காது உனக்கு கிடைக்கவும் மாட்டான் ஹீரோ அப்படின்னு உடனே நம்ம யங்ஷி நான் இதை அப் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்லி மாதிரி பேசிட்டு போவேன் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி கேட்கிற மாதிரி குடிஞ்சுக்காங்க உடனே வந்துட்டு இது ஆஃபீஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு சரி சரி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினை ரூப் டாப்பு கூப்பிட்டு போய் இன்னும் வேணா மார்க் லிஸ்ட்டை பாருன்னு சொல்றாங்க ஹீரோயின் அந்த மார்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் எடுத்திருப்பாங்க ஹீரோயின் செம்மையாக குதிக்க ஆரம்பிச்சிடாங்க ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு வேலை நீ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மார்க் அதிகமாக போட்டியானே அப்போ மற்ற இதுங்களை மத்த இவங்களா இருக்காங்களே ஜட்ஜஸ் அவங்களோட மார்க் எல்லாம் அவங்களும் ஹீரோயின்க்கு அதிக மார்க் கொடுத்துருக்காங்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க இப்போ ஹீரோயின் அவங்களுடைய திறமை மூலியமாவே ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க உடனே அவங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்க கூட இந்த விஷயம் யங்ஷிக்கு தெரிந்து யங்ஷி சம கோவப்படா ஓகே அப்ப இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா ஆகணுமே சொல்லிட்டு யங்ஷி அவளோட செக்ரட்டரி யார் கிட்டனா இப்ப புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனாலேயே வாய்ஸ் டப்பிங் பண்றதுக்கு அவகிட்ட அனுப்புறா ஆக்சுவலி இவ என்ன பண்றா போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்காக சாரி பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி சப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு யார் அது அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோவுடைய செக்ரட்டரி தான் அப்படின்னு ஆக்சுவலி வந்துட்டு யங்ஷி வந்துட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கா அவளோட செக்ரட்டரியை வச்சு என்னன்னா இப்ப வந்துட்டு ஹீரோ அவனோட செக்ரட்டரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் அவனுடைய செக்ரட்டரியை வந்துட்டு மார்க் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்மளை தேவையில்லாமல் அனுப்பி விட்டுட்டானோ அப்படின்ற ஒரு இது கெட்ட எண்ணத்தை இந்த பிள்ளையோட மனசில் இவங்க ரெண்டு பேர் போட வைக்கிறாங்க இந்த பிள்ளையும் இதை கேட்டு சம கோவத்தில் ஆகிட்டு ஓகே அப்போ நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த புது கேரக்டர் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட ஆஃபீஸ்க்கு யாரையும் வந்துட்டு வர விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இதை தெரிஞ்ச நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன அவனோட ரூமுக்கு தானே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல நான் உன்னோட காரில் ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புறப்ப காரில் ஏறி உட்காந்துக்கிறேன் நம்ம செகண்ட் ஹீரோ இப்போ நீ எங்க போகணும் அப்படின்னு கேட்டா நீ எங்க போறியோ அங்கே போ அப்படின்னாங்க நான் சாம்பரத்துக்கு போற வரியா அப்படின்னு கேட்டா சரி சரி வர வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என் தானவே நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு வா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா ஓ இவ ஷாப்பிங் பைத்தியமா சரி ஓகே இவ்வளோ எப்படி கைட்டி விடுறது நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் இயர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலிக்காக கூட்டிகிட்டு வந்து செகண்ட் இயர் கிட்டே இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோனே ஓ அப்போ என்னோட லவனி அக்செப்ட் பண்ணிட்டியான்னு கேட்டால் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் நீ என்ன தயவு செஞ்சு செஞ்சு விட்டுருன்றாங்க நம்ம செகண்ட் இயர் என்ன என்ன பண்ணுறாங்க ஓ இந்த மாதிரி என்ன கைட்டி விட பார்க்குறியான்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸ்பென்சிவான நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே போட்டு வந்து போட்டு வந்து நம்ம செகண்ட் இயர்கிட்ட காவிக்கிறாங்க வேலை வேகப்பட்டது இருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறம் பில் கவுண்டர் கிட்ட போய் நம்ம செகண்ட் இயரோ ஸோ சொல்லி இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வரமாட்டல அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம செகண்ட் இயரே நீ இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு கைட்டி எல்லாம் விட முடியாது ஓகேவா இதுக்கான பில்லை நானே பே பண்ணிக்கிறேன் உனக்கு எதாவது ட்ரெஸ் வேணா நீ கூட போய் வாங்கிக்கோ அதுக்கு நானே பே பண்ணிடுறேன் இந்த மாதிரி நம்ம செகண்ட் இயரேன்னு வச்சாங்க ஒரு ஹாப்பு செகண்ட் இயரும் அங்கே வந்து கடுப்பாய் ஐயோ போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு வெளியே போவேன் ஆனால் பில்லை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய பேங்க் பேலன்ஸும் போய் அதுக்கு மேலே கிரெடிட் கார்டில் இருக்க காசும் போய் எல்லாமே கடுப்பாகிடுது ஒன்று செகண்ட் இயர் இதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் ஐயோ மேடம் முடியாது மேடம் அப்படின்றாங்க ஐயோ போச்சு எல்லா காசும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வரக்கல இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டுக்கு வெளியே நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்து செகண்ட் ஹீரோயின் எப்பா போதுண்டா எப்போ உங்க ரொமான்ஸ் பிடிங்கடா எப்பா வெளியே போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி தர தர நிமித்திட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் திரும்பி திரும்பி பார்த்து நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ விலை கொடுத்து இவ்வளோ ட்ரெஸ் வாங்கியிருக்கணும்னு எல்லாம் அந்த செகண்ட் ஹீரோவில் தான் ஆனிச்சு எல்லாம் அவனால் தான் அப்படின்னு சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் இப்போ அவங்க வந்துட்டு அந்த இதுக்காக வந்துட்டு டப்பா டெஸ்ட்டுக்காக இது பண்ணாங்க இல்லையா செலக்ட் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்களே அந்த விஷயத்தை செகண்ட் ஹீரோட சொன்னோன்னே செம்ம ஹாப்பி ஆகிறாங்க கதவை யாரை தட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ தான் நினைச்சு போய் கதவை திறந்து பார்த்தா ஆக்சுவலி எது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபுட்டோ வந்திருக்கும் அதாவது கப்பல் ஃபுட்டு வந்திருக்கும் இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் கப்பல் ஃபுட் வந்துருக்கு செம்ம செம்ம ஜாலி அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு பால்கனிக்கு வந்து எட்டி பாக்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு கப்பல் ஃபுட்டோடய அந்த ஒரு பிளேட்டை கையில வச்சிருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் அதை சாரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்கா ரெண்டு பேருமே பால்கனிலே நின்று பேசிக்கிட்டே ஃபுட்டு சாப்பிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி செகண்ட் ஹீரோடைய லவ்வையும் செகண்ட் ஹீரோயின லவ்வையும் சொல்லிடுறாங்க அப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் என்னமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்தா ஓ இங்கேயும் வந்து ரொமான்ஸா அப்படின்னு கேட்கக்குள்ள நம்ம ஹீரோயின் சாப்பிட அப்படின்றாங்க இல்ல இல்ல வேணா வேணா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு செகண்ட் ஹீரோ வந்து எப்பா அவங்களுடைய ஆஃபீஸ் ரொமான்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓகேவா ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே இப்பவே பேச ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றா எனக்கு வந்து அதை பத்தி கவலை இல்ல எனக்கு பேசினாலும் ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா ஹீரோயின் தான் இதை பத்தி மறைக்கணும்னு நினைக்கிறான் நம்ம செகண்ட் ஹீரோ அவ சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அவளோட திறமையினால இப்ப அவ வந்துட்டு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்கா அப்படி வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப எல்லாருமே அவங்க வந்துட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தா ஹீரோவை காணும் உடனே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லைன்ற விஷயத்த தெரிஞ்சு யங்ஷியோட செக்ரட்டரி யங்ஷியவும் காணும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட தேவை இல்லாமல் ஏற்றி விட்டுட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அப்படியே பார்த்தா ஆக்சுவலி என்னன்னா யங்ஷியோடைய அம்மா அப்பா இறந்துருப்பாங்க இல்லையா அன்னைக்கு தான் அவங்க இறந்துருப்பாங்க அந்த நாளை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃபேமிலி யங்ஷி கூட வந்துட்டு போயிருப்பாங்க இப்போ யங்ஷி எல்லாரும் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா எனக்கு நீ யாரும் இல்லை நினைச்சா ஆனால் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டே இருக்கா திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க பேசாம நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ என்னோட மருமகளை அவ ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கணும்னு நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது ஆனா ஹீரோவோ அவங்க அப்பா போட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீ எங்கே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தோன்னே ஹீரோடைய அம்மாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய பிசினஸ் நீ விட்டு நம்மளுடைய பிசினஸ் வந்துட்டு நீ கையில எடுத்துக்கோ ஃபேமிலி பிசினஸ் எடுத்துக்கிட்டு எங்கே மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க ஹீரோ அங்க வந்து கோவமா கிளம்பி அவர் மாட்டுக்கு வந்துடுறாங்க நெக்ஸ்ட் இங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ பாக்கிறதுக்காக ஆஃபீஸ் வராங்க ஆனா நம்ம செகண்ட் ஹீரோடைய செக்ரட்டரி என்ன பண்றா மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அவர் யாரையுமே வந்துட்டு மீட் பண்ண மாட்டாரு தயவு செஞ்சு இங்கே போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உடனே இவன் என்ன பண்றோம் கால் பண்ணி அந்த செக்ரட்டரி செகண்ட் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்களை ஒரு பொண்ணு பார்க்க வந்தா சார் என்னோடனே ஐயோ அவளை மட்டும் உள்ள விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பதிரிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னமா உன் ஃப்ரெண்டு போட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு நான் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது தெரியுமா அவன் என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றா தயவு செஞ்சு கொஞ்சம் அவகிட்ட இருந்து என்ன தள்ளி வை ப்ளீஸ் பிளீஸ் சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கெஞ்சினோடனே நம்ம ஹீரோயின் சரி சாரி சாரி அவங்களை ரொம்ப லைக்

முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஹீரோ நிற்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன எப்படி இருக்க லிட்டில் பொட்டேட்டோ அப்படின்னோட இப்போ நம்ம ஹீரோயின் ஏன் லேட்டுன்னு கேட்க வராங்க அந்த நேரத்தில் ஸ்டாஃப் வந்ததுனால நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்கல நெக்ஸ்ட் ஆடிஷன் காக போறாங்க ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டென்ஷனாக இருந்ததுனால அவங்க பண்ண ஆடிஷனில் நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்த மற்ற ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினை திட்டுறாங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க உன்னோட வாய்ஸ் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோவுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஹீரோயின் சப்போர்ட் பண்ணா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி அதனால கம்மி இருந்தாங்க அப்புறம் யங்ஷியும் ஹீரோவும் போயிட்டு அந்த ரொமான்டிக் லைன்ஸ் எல்லாம் அந்த நாவலுடைய ரொமான்டிக் லைன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவும் அதுக்கப்புறம் யங்ஷியும் பேசுறாங்க ஹீரோயின் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இமேஜினேஷன் போயிடாங்க அப்போ ஹீரோவும் யங்ஷியும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது உடனே நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே அந்த ஜட்ஜஸ்லாம் எதுக்காக இங்கே கத்துற அப்படின்னு ஹீரோயின் சாரி கேட்டுட்டு அங்க வந்து வெளியே போயிடாங்க மறுபடியும் இப்போ என்ன பண்றேன் செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி யங்ஷிக்கு ஒன் செவன்டி தான் காஃபி குடிக்கணும் தெரியுமா இங்க இருக்க காஃபி மிஷின் எல்லாமே அந்த டிகிரியில் தான் செட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே இந்த நம்ம எங்ஷியோட செக்ரட்டரி ஹீரோயினை கொல்த்தி போட ஹீரோவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிஷன் என்ன பண்ணுச்சு ஹீரோயினை வெளியே கூட்டு போகிறாங்க ஹீரோயினுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு வாய்ஸ் இது பண்ணுறவங்களாம் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது உன்னோடய வாய்ஸ் கேட்டு போய்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகலான்னு ரெண்டு பேரும் படத்துக்கு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்க ரொமான்டிக் படத்துக்கு போனால் எப்படியா இருந்தாலும் அங்கே ஒரு ரொமான்டிக் சீன் வரும் அப்போ கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க ஹாரர் மூவிக்கு போனோம் அப்படின்னா நம்ம பயந்து நம்ம ஹீரோ மேலே எப்படியா இருந்தாலும் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிக்க ரெண்டு பேருமே ஹாரர் மூவிக்கு போகலாம் ரொமான்டிக் ரொமாண்டிக் மூவிக்கு போலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கா லாஸ்டா நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி ஹாரர் மூவிக்கு தான் போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பயம் வரல ஆனா நம்ம ஹீரோக்கு பயம் வருது ஹீரோயினை பார்த்து நீ பயப்படாத உன் பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இப்ப பயப்படுறாங்க உடனே வந்துட்டு ஒரு சீன் ஒண்ணு வரும் நம்ம ஹீரோ செம்மையா அது பயந்துகிட்டு ஹீரோயினோட மடியிலே படுத்து தூங்கிக்கிறாங்க ஹீரோயின் நினைக்கிறாங்க நம்ம கட்டி பிடிச்சா நான் அவன் கட்டி பிடிச்சா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற வரை நினைச்சிட்டு வெளியே வராங்க இப்ப உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின்காக காஃபி வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க ஹீரோயின் சரி யங்ஷியோடைய என்ன டிகிரியில அவ காஃபி குடிப்பா அப்படின்னு கேட்டா ஹீரோ ஒன் செவன்டி டிகிரி அப்படின்னா அப்ப நான் கோல்டு காஃபி குடிப்பேன் வந்தான்னு உனக்கு தெரியாதா புடி இந்த ஹாட் காஃபியை நீயே குடி அவளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க இங்கே ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஹே அவள் பொசசிவ் அவராடா கொஞ்சம் கூட உனக்கு தெரியலையா எங்ஷியை பற்றி நீ தெரிஞ்சு வச்சிருக்க ஆனால் அவளை பற்றி நீ தெரிஞ்சு வச்சுருக்கலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா ஒழுங்கா வந்துட்டு அவளை வந்துட்டு கரெக்ட் பண்ணுற வழியை பாரு அப்படி இல்லை நான் மறுபடியும் நானும் நடுவில் போந்து குட்டையை குழப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நீ எந்த இதுவும் பண்ண தவிர நீ வாய் முடிட்டு நானே இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ

டெலிட் பண்ணிட்டேனே அப்படின்னே நம்ம செகண்ட் இயர் என்னன்னு சொல்றாங்க ஜஸ்ட் இது ஒரு காப்பி தான் இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குன்னே நம்ம செகண்ட் இயரும் சரிம்மா சரிம்மா உட்கார்மா இங்க பாரு செக்ரட்டரின்றது வந்துட்டு பர்சனல் ஒர்க் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாது நீங்க எப்ப பாரு என் பின்னாடி தெரியுது இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னே இப்ப நம்ம செகண்ட் இயர் என்னன்னு சொல்றாங்க அதாவது ஜாப் வேற பர்சனல் விஷயம் வேற நான் வந்துட்டு கண்டிப்பா என்னோட பர்சனல் விஷயத்தை இங்க நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்ட்ட சொன்னோன்னே செகண்ட் இயரும் நான் உனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய தருவேன் ஒன் மந்த் நீ நிறைய பாயிண்ட் எடுக்கலாம் கண்டிப்பா நீ வேலையை விட்டு போயின்னு செகண்ட் இயர் சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோ அதை செகண்ட்

பயன்படுத்துறாங்க ஹீரோயினா அவங்க ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க அவாடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு வாயாலே கவி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க அப்படியே சீன் கட் பண்ண ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு புது ட்ரெய்னர் ஒன்று நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உடனே அந்த ட்ரைனர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு ஹீரோயின் கிட்ட பேசினோடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க ஹீரோயினையே எதுக்காக இப்ப நீ அவங்க கிட்ட அப்படி சொன்னே சொன்னா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவன் நம்மளுடைய ஆஃபீஸ் ஆள் எல்லாம் ஒன்னும் கிடையாதுல்ல அவங்க கிட்ட ஒட்டி ஒட்டி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு

நம்ம செகண்ட் ஹீரோ நினைச்சு பாக்குறோம் என்னடா இது இவளுக்கு பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி எப்படியாவது இவள வேலைய விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா இவ நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா எப்படி இவளுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் இவ முதல்ல வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே ஒன்னே ஆஃபீஸ் முடிஞ்சோடனே ஆஃபீஸ் முடிஞ்சோடனே அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அம்பி கேரக்டர்ல இருந்து அன்னியின் கேரக்டரா வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோயின் மாறிடுறா ஓடி போய் நம்ம செகண்ட் ஹீரோடைய கார்ல உட்காந்துக்க இத பார்த்து நம்ம ஹீரோ இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாப்ல இருக்கு என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி செம்மையா நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா உடனே செகண்ட் ஹீரோட்ட போய் ஏன்னா ஆச்சுன்னு

வரும் அதனால நீ கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத என்னுடைய பர்சனலான ஃபேவரட்டான வாய்ஸ்னா அது ஒன்று தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எகிரி குறிச்சு நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு கிளம்புறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ஹீரோயினை இழுத்து வச்சு கிஸ் கொடுக்குறாங்க டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் நம்ம ஹீரோயினை கிஸ் கொடுக்குறப்ப ஹீரோயினோட மண்டை போயிட்டு சுவிச் பாக்ஸில் விழுந்தோடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சு இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ என்ன அதுக்குள்ளே இவன் லைட் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கீழே நின்று முறைச்சே பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷனில் நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் யங்ஷியும் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி வருது யங்ஷி ரொம்ப கான்பிடென்ஸா பேசு ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல யங்ஷி இருக்கிறதுனால ஒரு மாதிரி தடுமாறுறாங்க இதனால யங்ஷி என்ன பண்றா உன்ன மாதிரி லோக்கலான ஆளுங்க எல்லாம் இதுக்காக தான் நான் வச்சுக்க வேணாம்னு சொன்னேன் பாரு உன்னால எவ்வளவு டேக் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு யங்ஷி நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து யங்ஷியை அனுப்பி விட்டுட்டு நானே பாத்துக்கிறேன் இங்க வந்து வெளியே போன்னு சொல்லிட்டு யங்ஷியை வெளியே அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவை ஹீரோயினை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்தா யங்ஷிக்கு இன்னும் செம்ம எரிச்சல் ஆயிடுது உடனே வந்துட்டு இவ ஒரு வாய்ஸ் ஆக்டர்ஸ் போய் பார்க்க போறா இவளும் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் தான் இவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அத்தை ட்ராமாவுக்கு நீங்கள் தான் வந்துட்டு அதாவது வாய்ஸ் கொடுக்கணும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்க அவளும் நான் கண்டிப்பாக வரேன் சொல்கிறேன் செகண்ட் இயர் தான் காமிக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரதுனால நம்ம செகண்ட் இயரும் இன்னைக்கு உன்னோடைய ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு நீ இன்னும் ஒன்பது தப்பு பண்ணனா கண்டிப்பாக நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்கிறப்ப நம்ம செகண்ட் இயரையும் கண்டிப்பாக நீங்களும் என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் இயர் கிட்ட சொல்லிட்டு இருக்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் இயர் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்டுக்கு நம்ம செகண்ட் இயர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஃபோட்டோஷூட்டும் நல்லபடியாக நடக்குது அங்கேயும் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோயின் செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்து கடுப்பான நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றாரு ஒரு பிளான் போடுறாரு இவ்வளவு இங்கேயே வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போட்டோஷூட்காக வர ஒரு லேடி வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஹீரோட்ட சொன்னோன்னே ஓ அதுக்கு தான் என் செக்ரட்டரி இருக்காங்களே அவங்க அழகா இருக்காங்களே அவங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்கன்றாங்க இதை கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைனாப்பில ரொமான்டிக்கா சாப்பிடற மாதிரி அந்த ஷூட் நடக்குது சூப்பரா பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ விடுற மாதிரி இல்ல

நேரம் வீட்டுக்கு வந்ததுக்கு என்னடா இவ இன்னும் மெசேஜும் பண்ணல போனும் பண்ணல ஒரு வேலை நிறைய பைனாப்பிள் சாப்பிட்டதுனால அவளுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான் உடனே வந்துட்டு ஆமா நான் அவளை பத்தி யோசிக்கேன் என்ன என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபாரினோ எந்திரிக்க போயிட்டான் அங்க போனதுக்கு நம்ம ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா குட் நைட் மெசேஜா வந்துட்டு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு வச்சு நாளைக்கு நல்லபடியா பண்ணு ஓகேவா பிரஸ் மீட்ட லிட்டில் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருங்க மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டும் ஸ்டார்ட் ஆகுது பிரஸ் மீட்ல நம்ம யங்ஷி என்ன பண்றா ஃபர்ஸ்டே போயிட்டு எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டா இங்க வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யங்ஷி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ப்ரெஸ் மீட் கிட்ட எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஹீரோவுடைய செக்ரட்டரின்றத காரணத்தை தாண்டியும் ஹீரோக்கும் ஹீரோயின்க்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க வந்துட்டு நியூஸ் இது பண்றாங்க இல்லையா சோ அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணுறவங்க கிட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு போட்டு கொடுத்துறேன் அந்த இடத்துல இப்போ நம்ம அந்த ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணு ஒரு பார்த்துறீங்களா ஸோ அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒழுங்கா நல்லபடியாக அழகாக பேசுகிற மாதிரி பேசி அதை அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா வந்துட்டு ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் ஒரு அந்த பொண்ணுக்கும் அஃபேர் இருக்கு அதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிடா இங்க ஹீரோயின் ரெடி ஆயிட்டு உள்ள வந்தா எல்லாரும் ஹீரோயினை விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போயிடாங்க அப்படியே யங் ஷி சம்மையா நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே இலக்காரமா சிரிச்சுக்கிட்டே போவ இப்போ உடனே பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யங் கூப்பிட்டு பேசுறாங்க யங் கிட்ட என்ன கேக்குறாங்க நீங்களும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் எதாவது கப்பல் ஏதாவது மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா நம்ம யங் என்ன சொல்றா அதை பத்தி வீட்டுல

பண்ணுறாங்க ஹீரோ கிட்டே எதுவுமே சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவனுடைய ஒர்க் தான் அவனுக்கு முக்கியன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் ப்ரெஸ் எல்லாம் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு நீ பார்த்து வந்துட்டு பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ கவ்வளோ நம்ம ஹீரோயின்க்கு வலி இருக்குது அப்படியே கட் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க யாரும் ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு பேசி வச்சுக்காங்க ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோக்கு அந்த பொண்ணை வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ பின்னாடி நம்ம செகண்ட் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட செம்மையாக ஃப்ளட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா நம்ம செகண்ட் ஹீரோ இல்லமா வேணாமான்னு சொல்ல வரப்ப செகண்ட் ஹீரோயினா அந்த ஹோட்டலில் பார்த்துட்டாரு நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவன் முன்னாடி இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டா வந்துட்டு பெரிய தப்பாயிடுமேனு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக இருக்கா நானும் உன்னை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பேசினோன்னே இப்போ செகண்ட் ஹீரோ எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் கிளம்புறாங்க உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏமா பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு பசங்க வந்துட்டு எம்டியாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்குமா என்ன அப்படின்னு ஒன்னே இல்லையா அவன் பெரிய பணக்காரனாச்சு அப்படின்னு ஒன்னே பணக்காரன் தான் பணக்காரன் தான் ஆனால் வந்துட்டு அவன் செம்மையா பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிட்டான் ஏன் அவன் சாப்பிட்டா சாப்பாடு கூட அவனுக்கு வந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு இல்ல நீ வேணா பில் பே பண்ண சொன்ன அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்தோடனே இந்த பொண்ணு வந்துட்டு பில் பே பண்ணிடுன்னு சொன்னோடனே நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு கோட்டு பாக்கெட்ல எல்லாம் தேடி பாக்குற அவனோட பேர்ஸ காணும் இது நம்ம செகண்ட் ஹீரோனோட பிளான் தான் உடனே அந்த பொண்ணுக்கு செம்மையா கோவம் வந்து என்ன ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஏத்தா அவன் மூஞ்சில வீசிட்டு அங்கே கிளம்பிட நம்ம செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ என்ன இதெல்லாம் உன் வேலை தானே என்னோட வேலை நீ தானே எடுத்து வச்சேன்னு கேட்டா ஆமா நான் தான் எடுத்து வச்சேன் நீ என்ன விட்டுட்டு வேற பொண்ணை பாத்துருவியா அப்படின்னு மாதிரி செகண்ட் ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்க்கு

நான் வந்தேன் பக்கத்தில் என்னுடைய வீட்டுடைய கீ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டு ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிச்சு அதனால தான் என்னால் அங்கே போக முடியல நான் இங்கேருந்து இப்போ கிளம்பிடுவேன் சாரி ஆண்டி தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து நம்ம ஹீரோடைய அம்மா எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ ஏடா பண்ணுறது ஒரு வேலை வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா நம்மளை தப்பாக நினைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஆனால் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோயின் தான் நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அவங்க கொஞ்சம் சந்தோஷம் தான் பண்ணுறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம யங்ஷியை காமிக்கிறாங்க யங்ஷியை அவங்களோட செக்ரட்டரியும் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு பிரஸ் மீட்ல ஹீரோவுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு மூணு பேருக்குமே வந்துட்டு அஃபேர் இருக்க மாதிரி நம்ம மாட்டி விட்டாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க இதை நம்ம செகண்ட் ஹீரோயின் கேட்டுதாங்க என் ஃப்ரெண்டையா நீங்க மாட்டி விட்டீங்க உங்களை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்க செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி விட்டுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்துட்டு அந்த விஷயம் தெரிஞ்சோடே சம கோவம் வருது இதனால யங்ஷி கூட வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எப்படி இந்த மாதிரி அஃபேர் இருக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட்

ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான் இந்த ஸ்டாக்கர் ஃபேன் வந்துட்டு இவனை நம்ம ஃபோட்டோ எடுத்து எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லேட் பண்ணிகிட்டு இருப்பான் உடனே இது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சா அவனை போட்டு அடி அடி நடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிகிட்டு வராங்க பாவும் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவோ வந்துட்டு கஷ்டம் கொடுத்துருக்கா ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம இவளுக்கு ஒரு கஷ்டம் ஒன்னே நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு வந்து இவளோட கையில் அடிப்பட்ருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு மருந்து போட்டுவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் அவன் வந்துட்டு ஸ்டேக்கர் ஃபேன் இந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா நான் தான் அவனை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னொன்னே இந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுது இவளை பற்றி நம்ம வந்துட்டு நியூஸ் ரீடர்ஸ் கிட்ட எல்லாம் அப்ப தப்பா பேசினோம் ஆனால் நம்ம நம்ம அளவுக்கு ஹெல்ப் பண்றாலேன்னு சொன்னோன்னே இப்போ போலீஸும் அந்த ஸ்டேக்கர் ஃபேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃபோட்டோ டெலிட் பண்ணினோடனே அவனும் டெலிட் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வெளியே வராங்க உடனே நம்ம ஹீரோவும் ஊர்லேருந்து வந்தோடனே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஹீரோயினை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க ஹீரோயின் அவன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரோட்லேயே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காது இப்போ அந்த ஸ்டேக்கர் ஃபேன் இருக்கான்னு தெரியுமா அவன் என்ன பண்ணுறான் டக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துக்கிறான் பிகாஸ் ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் தானே போலீஸ்ல மாட்டி விட்டாங்க அதனால என்ன பண்ணுறான் இவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அப்படியே கட் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோயின் எப்படியோ நம்ம செகண்ட் ஹீரோடயே

எல்லாரையும் சுட்டுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலி வந்துட்டு இவங்க உருகி உருகி லவ் பண்ணுறாங்க ஆனால் இவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றானே நீ இங்கே நம்ம செகண்ட் ஹீரோ ஐயோ ஒரு வேலை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பட் இருந்தாலும் பரவாயில்ல என்ன போட்டு அவள் டார்ச்சர் பண்ணுறாள் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அமைதியாக இருந்தவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு செகண்ட் என்ன நினச்சி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயினை ஆஃபீஸில் காணும் செகண்ட் ஹீரோ எங்கே அவளை காணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தேடிட்டு நம்ம ஹீரோயினோட ரூம் வரைக்குமே வந்து ஹீரோயின் கிட்ட எங்க உன்னுடைய ஃப்ரெண்டு வேலைக்குலாம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க உனக்கு தான் அவளை பிடிக்காது இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ என்னதான் இருந்தாலும் அது பர்சனல் இது வந்துட்டு ஆஃபீஸ் இல்லையா கான்டாக்ட் போட்டிருக்காங்க எங்க உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி கேட்க தெரியல எனக்கு கூட நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்குறேன் இருந்து சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க செகண்ட் ஹீரோயின்க்கு கால் பண்ணுறாங்க உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாங்க நான்லாம் இதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடு என்னால் அங்கே வர முடியாது நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை நான் அனுபவிக்க தேவைக்கும் அதனால் நான் இங்கே இருந்து வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு செகண்ட் ஹீரோட்ட சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு வைங்களேன் நமக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது பட் ஆனால் வந்துட்டு அவங்களே நம்ம பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்குது இங்கே நம்ம ஹீரோ யங்ஷியை கூப்பிட்டு வச்சு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட் நடக்கிறது எப்படி வந்துட்டு அந்த வாய்ஸ் இப்போ இது இப்போ அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி யங்ஷி கிட்டே கேட்க யங்ஷி என்ன சொல்லிடுறான் இல்லையே எனக்கு சரியாக அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே போய் சொல்லிடுறான் ஆனால் ஹீரோ வந்துட்டு விடுற மாதிரி இல்லை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அப்பா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோக்கே அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டே மரியாதை இல்லை ஹீரோயின் வந்தவனே அவங்க அப்பா சரியாகவே பேசவே மாட்டேன்றாங்க இப்போ ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்து நீ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற பொண்ணு தானமா ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய ஜாபை நீ விட்டு நீ உன்னோட ஜாபை விட்டுட்டுனா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா சொல்ல ஹீரோ உடனே கோவம் வந்தது ஆக்சுவலி நானும் வந்துட்டு உங்க பிசினஸ்க்கு வர மாட்டேன் ஹீரோயினும் அவளோட வேலையை விட மாட்டா அப்படின்னوني அவங்க அப்பா அப்பா நீ இவன் என்னோட மர்மகக் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோச்சடி கிளம்பி போய்றாங்க ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா நம்ம ஹீரோவே சமாதானப்படுத்துறாங்க பெரியவங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க நம்ம தான் அவங்களை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணனும் ஓகேவா நீ இதை பத்தி டென்ஷன் ஆகாதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ஒரு ஈச்சா கொடுத்துட்டு வந்து களையும்றாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய உடைய அப்பாவோட பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் டான்ஸ்லாம் இருக்கு தெரியுமா அதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றது தான் நம்ம ஹீரோடைய அப்பாவோட பிசினஸே சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் டான்ஸ்னா ரொம்பவும் பிடிக்கும் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் தருவாலேயே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஆக்சுவலி நடந்தது என்ன உண்மையை சொல்லிடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணாங்களே அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணனால ஹீரோயின்காக வந்துட்டு இவளும் உண்மையை சொல்லிடுறான் ஆமாம் எங்சி தான் பணம் கொடுத்து என்னை இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்ல வச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லத்தை ட்ராமாவுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் முழுசாக முடிஞ்சுட்டதுனால ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன் என்ன இவ்வளுக்கும் ஒன்னு பத்தாவது போல இருக்கு ஹீரோவையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா செகண்ட் ஹீரோவையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சோடனே இதுவும் அந்த எங்கியோட வேலை தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய வேலை எல்லாம் உங்களுக்கு வேணும்னா வாய் முடி கம்முன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிடறாங்க யங்ஷிக்கு சம கோவம் வருது அப்புறம் ஒரு பார்ல செம்மைய நம்ம செகண்ட் ஹீரோ குடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயினை பார்த்துறாரு யதார்த்தமா பார்த்துட்டு ஏ இவ இங்க தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே பட்டாமிச்சு பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடுது உடனே முடியலாம் சரி பண்ணிட்டு யதார்த்தமா பாக்குறாரா நம்ம

இல்லாம தூங்க முடியலையா சாப்பிட முடியல சொன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க ஹீரோயின் இப்ப எவ்வளவு நேரம் ரூம்ல இருப்பான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவை வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்க செகண்ட் ஹீரோவை செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவான் டே நான் உனோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோட என்ன பண்றாங்க ஹீரோட ரூமுக்கு போறப்ப நம்ம ஹீரோ அவருடைய ரூம் கதவை திறக்க விடாம நீ போய் உன் வீட்டுல பாத்ரூம் போ மூணு நாளா பாத்ரூம் போலன்னு சொல்ற என் வீட்டுல வந்து நாரடிக்கிறதுக்கா போடா எங்கிட்டு அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ அது கேட்டா இவ்வளவு ரொமாண்டிக்கா சொல்ற அது கொஞ்சம் தள்ளி நின்று சொல்லால சார் நான் போய் என் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறாங்க இப்ப உடனே நம்ம ஹீரோயின் சமையா சந்தோஷப்படுறாங்க

ஆக்சுவலி நீ தான் பின்ஸ்மோன்ற விஷயம் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒன்று லவ் பண்ணுறேன் நடுவில் எவ்வளோ வந்து ஒன்று கொத்திட்டு போனால் நான் கம்முனு இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொன்னோன்னே ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம செகண்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோயின பற்றி நினச்சிட்டு இந்த மாதிரி நான் என்னோட ஹோப்பை விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக அவளை நான் மேரேஜ் பண்ணி தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறாங்க அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்க்கும் ஹீரோக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ப்ரெஸ் மீட்ல சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் லவ் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேருமே சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்கு ஸோ அந்த பேட் நியூஸ் என்னன்னா நம்ம யங்ஷி வந்து இந்த எஃப்எம்ல இருந்து கிளம்புறாங்க அதாவது கம்பெனியில இருந்து ரிசைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஷி கிட்ட கை கொடுத்து நீங்க இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல யங்ஷிக்கே குபீர்னு தூக்கி வாரி போடுது அப்படின்னு அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோவும் வந்து என்ன சொல்றான் பிரின்ஸ் மோவும் அதுக்கப்புறம் பிரின்ஸ் யங்கும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு உங்க எல்லாருக்குமே பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்தவங்க அவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிராங்க ஆக்சுவலி இது நம்ம ஹீரோடையும் செகண்ட் ஹீரோடைய பிளான் தான் இது யங்ஷி இந்த மாதிரிலாம் பண்றா இதுக்கப்புறம் இவ்வளவு இந்த ஆஃபீஸ்ல வச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பிரின்ஸ் மோ அதை நம்ம ஹீரோ தானே ஸோ ஹீரோவும் அதுக்கப்புறமா யங் அது பிரின்ஸ் யங்ன்றது நம்ம செகண்ட் ஹீரோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ரெஸ் மீட்டுக்குள்ள நாளைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க நம்ம செகண்ட் ஹீரோவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி உனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு ஏ இந்த மாதிரிலாம் போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காது என்னோடய ஃபீலிங்ஸில் விளையாடாதீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ சொன்னோன்னே உண்மையாகவே தான் சொல்லிட்டேன் அவன் எங்கேயோ போனான் பட் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டான்னோடனே இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கிளம்ப போறப்ப ஹீரோயின் ஹே என்ன நீ வந்துட்டு இது மாதிரி பிரஸ் மீட்டை விட்டுட்டு போறேன்னா என்ன என்னோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயினை தேடி போக ஹீரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு பிரஸ் முன்னாடி நம்ம பிரின்ஸ் மோ வந்துட்டு வந்துட்டாங்க ஸோ பிரின்ஸ் மோ இப்போ வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த லத்தே ட்ராமாவுடைய மேல் ஃபீ இது வந்துட்டு நான் தான் கொடுத்தேன் வாய்ஸ் டப்பிங் ஸோ இதே இது கும்பலில் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்கான்னு உடனே ஸோ அவங்க வந்து அவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கிங் ஆயிடுறாங்க பிகாஸ் ஏன்னா பிரின்ஸ் மோன்ற கேரக்டர்ல இருக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா

மறைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை இவதான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் நான் இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினை தேடி அதாவது செகண்ட் ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வராங்க தான் ஃபோன் மூலையில திட்டிகிட்டே இருந்தாலும் ஆப்போசிட்ல நம்ம செகண்ட் ஹீரோ உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் வீட்டுல இருந்து விரட்டி விட்டுறாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவுக்கும் தெரிஞ்சது இதனால அவர் செம்மையா கோவப்படுறாரு ஆல்ரெடி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அதுவே பிடிக்கல இதுல இது இல்லாம பிரின்ஸ் மோன்றது இவனோட பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா கத்திட்டு இருக்க ஹீரோடைய அம்மா செம்மையா வந்துட்டு இது பண்றாங்க அந்த ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் அமைக்கிறாங்க ஹீரோவுடைய வீட்டுல ஹீரோயின் செட்டில் ஆயிட்டாங்க சோ ஹீரோயின் ஹீரோ கூடயே இருக்கிறாங்க அப்படியே ஹீரோக்கு சமைச்சு கொடுக்குறாங்க சோ ஹீரோ கூடயே வந்துட்டு தங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்றதே நம்ம ஹீரோயின் சுத்தமாவே மறந்துட்டு முழுசாவே நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க நம்ம செகண்ட் ஹீரோ சும்மா இருக்கிற மாதிரி தெரியல செகண்ட் ஹீரோயின போயிட்டு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் சொல்லி ட்ரை பண்ணி ஒரு போட்டோஷூட்க்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க அது ஒரு கப்பல் ஷூட் சோ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கப்பல் போட்டோஷூட்ல வந்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க சோ அவருடைய அந்த மேனேஜர் கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றா நான் தான் பிரின்ஸ் ஜாங் அதுவும் இல்லாம இவங்க தான் என்னுடைய இது அதாவது லவ்வர் அப்படின்ற விஷயத்த நீங்க வந்துட்டு மீடியால சொல்லிடுங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் சமையா கோவப்படுறாங்க நீ என்னுடைய மிஸ்டர் ரைட் கிடையாது என்னோட மிஸ்டர் ரைட் வேற ஒருத்தவன் நம்ம செகண்ட் ஹீரோ சமையா வந்துட்டு பாத்தீங்கன்னா சோகமாயிரம் அப்படியே வீட்டுல சமையா குடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கால் பண்ணி கூப்பிட்டு நான் சாக போறேன் சீக்கிரமா வாடானோட நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு வந்தா சமையா குடிச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ குடிச்சுக்கிட்டே என்ன சொல்றான் அவளுடைய மிஸ்டர் ரைட் அவளுக்கு கடைச்சிட்டாலாம் நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ அழுதுட்டு இருக்கான் சமயம் என்னோட லவர் கூட என்ன சேர்த்து விட அவ எல்லாமே என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அழுதுட்டு இருக்கேன் ஹீரோவும் சரி சரி விடு அழாத அழாத நான் ஒன்னு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் போய் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு செகண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாம்ல இருக்கு அதனால நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றான் புக்கே எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியும் அவகிட்ட போனா எப்படியும் திட்டு வாங்கிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் தான் வாங்கிட்டு வரோம் எதாவது புதுசா எதாவது ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம செகண்ட் ஹீரோ

ஓகே சொல்லிடுறாங்க பைனாப்பிள் கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குறாரு நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பைனாப்பிளா அப்படின்னு கேட்டோன்னே ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத ஒரு ரிங் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோயின் கொடுத்து வெளியூ மேரி மீ அப்படின்னு கேட்டால் நம்ம செகண்ட் ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்படியே கடைசி இவங்களும் செட் ஆயிடுச்சு இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க ஸோ ரெண்டு பேர் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சரிமா ஓகே இவர் இவர் கூட தான் நீ தங்கியிருக்கியா சரி வாமா நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவங்க எடுத்து கூப்பிட்டு போறப்ப ஹீரோயின்க்கு அந்த நேரத்தில் பார்த்து நம்ம செகண்ட் இரயின்டர் வந்து மெசேஜ் வருது அடிச்சு புடிச்சு அந்த மெசேஜ் நம்ம ஹீரோட்டை காமிக்கிறாங்க அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்துட்டு என்னோட லவ் செட்டாக இருக்கா அதனால் தயவு செஞ்சு நீ வந்து தொலைச்சிடாத ஓகேவா அப்படின்னு சொல்லி செகண்ட் மெசேஜ் பண்ணிருப்பாங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஹீரோயினோட அம்மாவை அம்மா பேசாம நீங்கள் இங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மெசேஜ் அனுப்பிச்சாரு நம்ம செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ அடிச்சு புடிச்சு நம்ம செகண்ட் ஹீரோயினை கிஸ் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு மேல போகலான்றப்ப நம்ம செகண்ட் இதெல்லாம் தப்பு கல்யாணத்துக்கு

எல்லாம் வாங்கிட்டு வந்தா சோ நீ அவளை நினைச்சது நான் தான் கேக்டஸ் கேர்ள் செகண்ட் ஹீரோ செம்மையா ஹாப்பி ஆகிறான் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட அம்மாவுக்கு நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணி ஊருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க மேரேஜ்க்கும் ஓகே சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோ ஹீரோயினும் ஷாப்பிங் முடிச்சுட்டு போறப்ப யங் ஷி தன் தான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க ஹீரோயினும் பெரிய மனசு பண்ணிட்டு நம்ம யங் ஷியே வந்துட்டு மன்னிச்சுடாங்க அப்படியே லத்தே டிராமா செம்மையா ஃபேமஸ் ஆயிட்டதுனால சோ எல்லாருமே உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க ஹீரோ செம்மையா வந்துட்டு எல்லாருக்கிட்டே ஸ்பீச்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் இந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் செகண்ட் ஹீரோ கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ்லாம் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு போன்லேயே உட்காந்து ஹீரோயின் பார்த்துட்டு நடந்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படியே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அப்பாவுக்கு பர்த்டேன்றனால ஹீரோ கூப்பிட்றாங்க ஆனால் ஹீரோ நான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேலே இருக்க அந்த கோவத்தில் சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் அதோட கம்பெனி இல்லாமல் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோடைய தன் தம்பி கிட்டே கொடுத்து விட்டுறாங்க அந்த பென்ட்ரைவ் எடுத்து வந்து நம்ம ஹீரோடைய தம்பி அவங்க அம்மா கிட்டே கொடுத்து அம்மா இதை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ல போட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாரு வேலை செய்யறப்ப திரும்பி உட்காந்துக்கிறாங்க பட் ஆனா அதுல இருக்க வீடியோ பார்த்து நம்ம ஹீரோ உடைய அப்பா தானவே திரும்பிக்கிறாங்க ஆக்சுவலி அதுல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் டான்ஸ் எல்லாம் ஆடி அழகா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு கண்ணே கலங்கிடுது பிகாஸ் ஏன்னா அவர் கல்ச்சுரல் டான்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றவர் தானே ஸோ இதெல்லாம் தன்னோட பையனுக்கு எங்க தெரியாமலே போயிடுமோ அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்த அப்பாவுக்கு தன்னோட பையனுக்கும் கல்ச்சுரல் டான்ஸ்லாம் ஆட வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு சம சந்தோஷம் இதுல நம்ம ஹீரோயின் வரை அதில் டான்ஸ் ஆடி பர்த்டே விஷஸ் எல்லாம் இது மூலயமா நம்ம ஹீரோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கல்யாணத்துக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோயின் பிரெக்னென்டா இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ செம்மையா ஹாப்பி ஆறும் ஆனா நம்ம செகண்ட் ஹீரோயின் இவ்வளவு சின்ன வயசுல நான் எப்படி அம்மா ஆவனே அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க ஹீரோவை நம்ம ஹீரோடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஹீரோடைய மேரேஜ்க்கும் ஓகே சொல்லிடுறாங்க சீக்கிரமா என்னோட மருமகளை

அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ல போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல மேரேஜ் சர்டிபிகேட்ல வந்து போட்டோக்கு போட்டோக்க நின்னுக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ட்ரெஸ்ல வர நம்ம ஹீரோ வெட்டிங் ட்ரெஸ் வர ரெண்டு பேருமே வந்துட்டு அழகா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கப்பலாவும் மாறிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கழிச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடைய ஸ்டுடியோவில் ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு குட்டி பையனும் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் தான் வந்துட்டு வாய்ஸ் கொடுப்பேன் நான் தான் வாய்ஸ் கொடுப்பேன் நீ பண்ணுறது சரியில்லை நீ உன்னோட வாய்ஸ் தப்பாக இருக்கு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் பின்னாடி இருந்த நம்ம ஹீரோ ஹீரோயினோட வாய்ஸும் செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட வாய்ஸும் கேட்குது ஆக்சுவலி அந்த பொண்ணு யார்னா நம்ம ஹீரோ உடைய பொண்ணு அந்த பையன் யார் நம்ம செகண்ட் ஈரோவோட பையன் ஸோ இதே மாதிரி இந்த சீரியஸாக ரொம்ப ஹாப்பி என்னிங்காக முடிச்சுட்டாங்க